ان الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور انفسنا ومن سيئات اعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له واشهد ان لا اله الا الله وحده لا شريك له واشهد ان محمدا عبده ورسوله اما بعد اللهم صل على محمد وعلى ال محمد كما صليت على ابراهيم وعلى ال ابراهيم انك حميد مجيد اللهم بارك على محمد وعلى ال محمد كما باركت على ابراهيم وعلى ال ابراهيم انك حميد مجيد ربي اشرح لي صدري ويسر لي امري واحلل عقده من لساني இறுதி நூற்றாண்டில் இறுதி சமுதாயம்ங்கிற அந்த ஒரு தொடர், அது எஸ்கட்டாலஜி, மறுமை நாள் சம்பந்தப்பட்ட அந்த முன்னறிவிப்புகள் அல்லது நிகழ்வுகள் எல்லாமே அதை வந்து ஒரு தொடராக நம்ம பார்த்துட்ருக்கோம். இது வரைக்கும் ஒரு 30 பாகங்கள் வந்து பார்த்தாச்சு. இப்போ அதில் மறுமை நாளுடைய பெரிய அடையாளங்கள் எல்லாம் ஒன்றாக இருக்கக்கூடிய அந்த புகை துகான், அந்த புகையோடு கனெக்டடாக இருக்கக்கூடியது ஒரு மிகப்பெரிய ஒரு அணு ஆயுத போர் மல்ஹமா. இப்போ அதனுடைய அது சம்பந்தமான முன்னறிவிப்புகள், அது மல்ஹமாவுடைய பின்னணி என்ன, மல்ஹமாவுடைய அந்த கிரவுண்டு எது, எங்கே அது நடக்கப் போகுது, அதை சார்ந்திருக்கக்கூடிய விஷயங்கள் வந்து நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். இப்போ இதில் இந்த தலைப்பு பொறுத்த வரைக்கும், இது ஒரு மல்ஹமா பொறுத்த வரைக்கும் ஒரு டிஃபிகல்ட்டான ஒரு தலைப்பு. ஏன்னா ஏகப்பட்ட ஹதீஸ்கள் இருக்குது. இது ஒரு குறிப்பிட்ட ஒரு காலத்தில் மட்டும் நடக்கக்கூடிய ஒரு போர் மட்டும் கிடையாது. கிட்டத்தட்ட சொல்லப்போனால் அது மல்ஹமா அது எங்கேருந்தே ஸ்டார்ட் ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா, அது கிட்டத்தட்ட முதலாம் உலக போர், ரெண்டாம் உலக போர் எல்லாமே எடுத்திங்கன்னா அதோடைய செயின் சீக்வன்ஸ் தான். அதோடைய தக்மீல், அதாவது அதோடைய அந்த முழுமைப்படுத்துதல் இருக்குது, அதோடைய பீக்கு உச்சம், அது வந்து மூன்றாம் உலக போர். அந்த இன்னும் ஸ்பெசிஃபிக்காக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அது எந்த இடத்துல தோன்றும் அந்த போர், அதோடைய அந்த தக்மீல் இருக்குல்ல, அதாவது அந்த கடைசி அந்த ஒரு பேட்டில், அதோடைய ஸ்டார்டிங் பாயிண்ட் எது, அதுக்கு ஒரு ஸ்டார்டிங் பாயிண்ட் இருக்குது. இப்போ அந்த ஸ்டார்டிங் பாயிண்ட் வந்து எங்கே இருக்குது அப்படிங்கிறது தான் இன்றைக்கி நம்ம பார்க்குறோம். இதுலேயே இன்னொரு செட் ஆஃப் இது இருக்குது, இன்ஃபர்மேஷன்ஸ் இருக்குது, அதில் வந்து வேறு வேறு சூழல், வேறு வேறு, அது இப்போ ஸ்டார்டிங் மட்டும்தான் நம்ம பார்க்குறோம். இதில் நிறைய அப்டேட் இருக்குதுன்னு வச்சிங்களேன், மல்ஹமாவில் வந்து வெர்ஷன்ஸ் நிறைய இருக்குது. இதுவே வந்து ஒரு 3 மணி நேரம் பிடிக்கக்கூடிய ஒரு இது தான், அதிலே வந்து அது நிறைய ஒரு அப்டேட்ஸ் இருக்குது அதில். அது இன்ஷால்லா அது அப்பப்போ வரும்போது முடிஞ்சால் அது ஒரு தனி பயனாக கொண்டு வருவோம், இல்லைன்னா அது ஒரு சின்ன சின்ன ஒரு அப்டேட்டாக கொண்டு வருவோம், இல்லைன்னா அந்த ஒரு ஹதீஸுக்கான விளக்கமாக அது கொண்டு வருவோம், இன்ஷால்லா அது பார்ப்போம். ஏன்னா மல்ஹமா அப்படிங்கிறது அந்த ஸ்டார்டிங், அது ஏன் நடக்குதுங்கிற அந்த ரீசன் தான் நமக்கு மெயினாக புரியணும். சும்மா போர் நடக்குது போர் நடக்குதுங்கிற அந்த நாலேஜ் மட்டும் இல்லாமல் இருக்குது. அந்த போருக்கு பின்னாடி ஒரு மிகப்பெரிய ஒரு ஹிக்மத் இருக்குது, அதுக்கு பின்னாடி வந்து ஒரு ஹிக்மத் இருக்குது. மல்ஹமானா என்ன, அது எப்போ நடக்கும், அதில் யார் ஜெயிப்பா யார் தோப்பா, அதோடைய பாதிப்புகள் எவ்வளோ இருக்கும், இதெல்லாம் வந்து அப்புறம் பின்னாடி பார்ப்போம். முதல்ல வந்து இவ்வளோ பெரிய ஒரு போர் ஏன் நடக்கணும், இப்போ அதுக்கு வந்து ஏதாவது ஒரு ரீசன் இருக்கா அப்படின்னு பார்த்தோம்னா, இதில் வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு அல்லாஹ்வுடைய ஒரு ஏற்பாடு வந்து இதில் வந்து அடங்கியிருக்கு. இந்த ஒரு போர் எல்லாம் நடக்குதுன்னு, அதாவது நம்ம உலகத்தில் நடக்கிற காரியங்கள் இருக்குங்க எல்லாமே அல்லாஹ்வுடைய அனுமதியை கொண்டு தான் நடக்குது. அல்லாஹ்வுடைய அனுமதி இல்லைன்னா எந்த ஒரு சம்பவமும் வந்து நடக்காது. அப்போ அல்லாஹ் வந்து ஒரு விஷயத்தை வந்து நடக்க விடுறான் அப்படின்னா அதுக்கு பின்னாடி ஒரு ஹிக்மத் இருக்கும், அந்த ஹிக்மத்து நம்ம புரிஞ்சுக்கணும். இல்லைன்னு வச்சுங்க, அகிலர் அலைஹி இஸ்லாம் சம்பவம் நினச்சி பாருங்க, என்னன்னு புரியாது. அப்பாவியா அநியாயமாக இந்த படகை ஏன் உடைக்கிறீங்க, அநியாயமாக இந்த குழந்தைய ஏன் கொல்றீங்க, இந்த பாவிகளுக்கு ஏன் செவறு கட்டி கொடுக்குறீங்க, இந்த மாதிரி நமக்கு வந்து அந்த மைண்டு தான் வரும். இன்னும் சொல்லப்போனால் அந்த போர், இந்த நடக்க போகிற இந்த போர் எப்படி இருக்கும்னா, புத்தியை பேதலிக்க வச்சு நில குழஞ்சி போயிடுவோம். இன்னும் சொல்லப்போனால் தற்கொலையை கூட பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்கு, கொஞ்சம் ஸ்டேபிள் இல்லைன்னு வச்சுங்க, அது வந்து ஒரு தற்கொலை லெவலுக்கே கொண்டு போய் அதை விட்டுரும். வாழ்கிறோம், அது அந்த போரை பற்றி சுருக்கமாக சொல்லணும்னா, இம்ரான் ஹுசேன் இப்போ சமீபத்தில் சொல்லிட்டு இருக்கிறார், மல்ஹமாலாம் நாம் என்ன பண்ணணும் அப்படின்னா முதல்ல செத்துடணும் அப்படிங்கிறாரு. மல்ஹமாலாம் நாம் என்ன பண்ணணும் அப்படின்னா, முதல்ல நீங்கள் இருக்கவே ஆசைப்படாதீங்க, அதில் மிஞ்சி இருக்கணும்னு கூட நீங்கள் ஆசைப்படாதீங்க, முதல்ல நீங்கள் செத்துடணும்னு ஆசைப்படுங்க, நான் அதற்கு துவா செய்யக்கூடிய ஒருத்தன் அப்படிங்கிறார். யார்? இம்ரான் ஹுசேன். அப்படி மீறி இருந்தோம்னா அந்த வாழ்க்கை அதை விட மோசமாக இருக்கும், சாவை விட அது மோசமான வாழ்க்கை இருக்கும். அப்போ அந்த வாழ்க்கை, அது இவ்வளோ பெரிய ஒரு நிகழ்வு ஏன் எல்லாம் நிகழ்த்தணும் அப்படின்னா, அல்லாஹ் மேலே நம்பிக்கையிலேருந்து போயிடுவாங்க. பைபிள்லாம் அப்படி தான் வருது, அந்த நடக்கிற நிகழ்வை பார்த்துட்டு கடவுளை திட்ட ஆரம்பிச்சிருவாங்க. கடவுளை திட்டம், ஏன் இவ்வளோ கொடுமை நடக்குது,
இவ்வளோ அநியாயம் பண்ணிகிட்டு இருக்கிறேன், எல்லாம் ரத்த காடாக இருக்குது, இது ஏன் என்னத்துக்கு, இதுக்கு ஏன் எதுக்கு எல்லாம் இருக்கணும் அப்படிங்கிற அந்த ஒரு புரிதல் வந்துடும். ஸோ அதனால் முதல்ல வந்து அஸ்திவாரம் சரி பண்ணிக்குவோம். இப்போ ஏன்னா குரான் வந்து, அதான் குரானில் வந்து எல்லா விஷயங்களும் எல்லாம் தெளிவுபடுத்துகிறான், அதில் ஹிக்மத் எல்லாம் கற்றுக் கொடுக்குறான். ஸோ இவ்வளோ பெரிய நிகழ்வு ஏன் நடக்கணும், இப்போ பல கோடி பேர் இழக்க போகிறாங்க. இவங்க சொல்லக்கூடிய கணக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு 300 கோடி இவங்க, அதாவது இவங்க ரஃபாக கால்க எஸ்டிமேஷன் கொடுக்கறது வந்து 300 கோடி பேர் காலி ஆவாங்க இந்த போரில் அப்படிங்கிறேன். அப்போ இவ்வளோ இவ்வளோ பெரிய விலை ஏன் கொடுக்கணும், இந்த மனித குலம் ஏன் இவ்வளோ பெரிய விலை கொடுக்கணும், முதல்ல அதை பற்றி கொஞ்சம் ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் வந்து நம்ம சரி பண்ணிக்கணும். முதல் விஷயம், குரானில் நம்ம புரிஞ்சிக்க வேண்டிய முதல் விஷயம், நாம் யார், மனிதன் வந்து அல்லாஹ்வுடைய அடிமை, மனிதன் வந்து அல்லாஹ்வுடைய படைப்பு, அல்லாஹ்வுக்கு சொந்தமானவன், அல்லாஹ்வுக்கு உடமையானவன், அல்லாஹ்வுடைய அடிமை. இவன் வந்து அவனுக்கு சொந்தமாக மட்டும்தான் இருக்கணும். இதில் வேற யாராவது நடுவில் பூந்து அவனை, மனிதனை வந்து அவனுடைய அடிமையாக மாற்றக்கூடாது. இது வந்து இந்த பூமியுடைய எக்ஸாம், இது வந்து ஒரு பர்பஸ், ஹயாத்தும் மௌத்தும் அல்லாஹ் உருவாக்குனது காரணம்தான். அதுதான் இந்த ஷிர்க் வைக்கக்கூடாதுன்னு சொல்கிறோம்ல, அதில் வந்து இது இன்க்ளூடட், அல்லாஹ்வுக்கு மட்டும்தான் அடியாராக ஒருத்தன் இருக்கணும், வேற யாருக்கும் அவன் அடியானாக இருக்கக்கூடாது. இது தான் வந்து அல்லாஹ் வந்து 3வது அத்தியாயத்தில் 64வது வசனத்தில் கிறிஸ்தவர்களை பார்த்து நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்து கேட்க சொல்கிறான். அந்த முபாஹலாக முன்னாடியான அந்த சுல்லு சிச்சுவேஷன், நபியே அவர்களிடம், வேதத்துடையோரே, உமக்கும் எங்களுக்கும் உங்களுக்கும் இடையே ஒரு பொதுவான விஷயத்தின் பக்கம் வாருங்கள். அதாவது நாம் அல்லாவை தவிர வேறு எவருக்கும் அடிபணிய மாட்டோம், அடிபணிவதில் அவனுக்கு எவரையும் இணை வைக்க மாட்டோம். உங்களுக்கும் எனக்கும் ஒரு மினிமம் கேரண்டிக்கு வந்துடுங்க. ரசூல் விஷயம் அப்புறம் பார்த்துக்கலாம், கிறிஸ்துமஸா ரம்ஜானா அப்புறம் பார்த்துக்கலாம், குரானா பைபிளா அப்புறம் பார்த்துக்கலாம். ஆனால் அல்லாஹ்வுக்கு மட்டும்தான் அடி, நாம் வந்து என்னவாக இருக்கணும், அடிமையாக இருக்கணும். ஹாக்கிமியத்து அல்லாஹ்வுக்கு தான் இருக்கணும், அதில் வேறு எந்த ஒரு காம்ப்ரமைஸும் இருக்கக்கூடாது. நாங்கள் இது கூட சொன்னல, இறுதி காலகட்டத்தில் கிறிஸ்தவர்களுக்கு நமக்கு ஒரு மினிமம் அக்ரிமெண்ட் இருந்தாலே போதும். இப்போ இந்த வசனத்தின் அடிப்படையில் இந்த அந்த ஒன்லைன் அஜெண்டா இருந்தால் போதும் நமக்கும் அவங்களுக்கும், அல்லாவை தவிர யாருக்கும் அடிபணிதல் இருக்கக்கூடாது. ஹாக்கிமே தல்லா கட்டளை அல்லாவோடு தான் இருக்கணும். அல்லாவை விட்டு நம்மில் சிலர் சிலரை கடவுளர்களாக எடுத்துக்கொள்ள மாட்டோம். அதை சிலரை சிலர் கடவுளாக எப்படி எடுத்துக்குவது, ஒரு 6 மாதத்துக்கு நான் உன்னை வணங்குறேன், ஒரு 6 மாதத்துக்கு நீங்கள் என்ன வணங்கி, இப்படி யாராவது எங்கேயாவது நடந்திருக்கா பூமியில், நடக்காத ஒரு விஷயத்த பண்ணிடாதீங்கன்னு நல்லா சொல்கிறான்னா. அப்போ என்ன அர்த்தம், நான் உங்களை ஆட்சி பண்ணுறேன், நீ எங்களை ஆட்சி பண்ணுங்கன்னு எவனையும் தலை மேலே ஏறி உட்கார வச்சுருக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு எல்லா அக்ரிமெண்ட் சொல்கிறான். இந்த நம்மில் சிலரை சிலர் கடவுளாக ஆக்கக்கூடாதுன்னா, ஒருத்தர் மனிதருக்கு மனிதர் கடவுளாக ஆக்கக்கூடாது. அது மன்னருங்கிற பேரில் இருந்தாலும் சரி, ஒரு பார்லிமெண்ட்டை சேர்ந்த ஒரு குழுவாக இருந்தாலும் சரி, இந்த ஹாக்கிமியத்தை தூக்கி அவங்கக்கிட்ட ஷிஃப்டிங் கொடுத்துடக்கூடாது. ஹாக்கிமியத்தோட பவர் எங்கே இருக்கணும், அல்லாஹ் இடத்துல தான் இருக்கணும். அவர்கள் புறக்கணித்து விட்டால் முஸ்லீம்கள் என்பதற்கு, நாங்கள் முஸ்லீம்கள் என்பதற்கு நீங்கள் சாட்சியாக இருங்கள்னு சொல்லிட்டு 3:64 அல்லாஹ் சொல்கிறான். இப்போ இப்படி மனிதனை மனிதன் வந்து அடிமைப்படுத்தக்கூடாதுங்கிறது தான் அல்லாஹ் வந்து மெயினாக போதிக்க. அதனால தான் எல்லா நபிமார்களும் என்ன சொல்லுவாங்க, அல்லாஹ்வுக்கே அடிமையாக இருங்க, எனக்கு கட்டுப்படுங்க. அதை கூட என்ன மாற்றிடுவாங்க, வணங்குங்கள் வணங்குங்கள், வணங்குவது மட்டும் கிடையாது, அடிபணிதலில் வணக்கமும் ஒரு பகுதி, மற்ற அனைத்து துறைகளும், மனிதனுக்கு கட்டளை போடக்கூடிய அனைத்து துறைகளும் அதில் அடங்கும். அப்போ இதில் வந்து அல்லாஹ் வந்து காம்ப்ரமைஸ் பண்ணிக்காதீங்க அப்படிங்கிறான். இப்போ இதில் வந்து ஒரு எக்ஸம்ஷனும் அல்லாஹ் கொடுக்குறான். அடிப்பணிதல்னால் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஏன் எதுக்குன்னு கேள்வி கேட்காமல் கட்டுப்படுறது. இன்றைக்கி ஒரு சட்டம் போட்டாங்க சொல்லிட்டு ஒரு அரசாங்கம் ஒரு உத்தரவு போடுதுன்னு வச்சுங்க, இன்னிலேருந்து நீங்கள் இதெல்லாம் செய்யணும் அப்படின்ட்டு. உதாரணத்துக்கு ஆண்கள் வெளியே நடமாடக்கூடாது ஏதோ ஒன்று சொல்கிறான், அந்த சட்டத்தை போட்டவுடனே என்ன பண்ணிடுவாங்க, ஏன் எதுக்குன்னு கேள்வி கேட்காமல் கட்டுப்பட ஆரம்பிச்சுருவாங்க. இது வந்து என்னது, அடிபணிதல். இந்த அடிபணிதல் வந்து அல்லாஹ்வுக்கு மட்டும்தான் இருக்கணும், வேறு யாருக்கும் இருக்கக்கூடாது. அப்போ இதில் இந்த அத்தாரிட்டி பார்த்தீங்கன்னா ஒரு மனிதனுக்கு வந்து இருக்கும், பூமியில் அல்லாஹ்வே கொடுத்துருப்போம். அது யாருன்னு பார்த்தீங்கன்னா நபி, நபிமார்கள் பார்த்தீங்கன்னா அந்த சூப்பர் பவர் இருக்கும், எதிர்த்து பேசக்கூடாது. ஏன்னா அல்லாஹ்வும் அவனுடைய தூதரும் ஒரு கட்டளையை போட்டுட்டாங்க அப்படின்னா ஏன் எதுக்குன்னு விளக்கம் கூட கேட்கக்கூடாது. சொல்லிட்டாங்கன்னா நியமத்தை எதுக்கு சொன்னோன்னு நபிமார்கள் சொல்லிட்டாங்களா, புரிஞ்சிருச்சா, அல்ஹம்துல்லா, சரி, ஒரு மனசுக்கு ஒரு ஆறுதல், புரியலையா அப்பவும் செய்யணும். அது எதற்கு அந்த சொல்லு சொல்லப்பட்டதுன்ட்டு. இது வந்து ஒரு அடிமைத்தனம் தான், ஆனால் அனுமதிக்கப்பட்ட அடிமைத்தனம். இது வந்து ஷிர்க்னே வச்சுக்கோங்க, இது ஒரு வகையில் ஷிர்க் தான். அல்லாஹ்வுக்கும் அவனுடைய தூதருக்கும் பாரபட்சம் காட்டக்கூடாதுன்னு நல்லா சொல்கிறான். பாரபட்சம் அது ஏற்றத்தாழ்வு கூட காட்டக்கூடாது. கட்டுப்படுதலில் ரெண்டு பேரும் சமம்ங்கிறான், அல்லாஹ்வும் அல்லாஹ்வுடைய தூதரும் சமம்ங்கிறான். இது ஷிர்க்கு தான், ஆனால் அனுமதிக்கப்பட்ட ஷிர்க். அல்லாஹ் அனுமதி கொடுத்துட்டு அது ஷிர்க் கிடையாது. ஏன்னா அல்லாஹ் சொல்லி தான் நம்ம ரசூலு கட்டுப்படுறோம். ஸோ இது வந்து இணை வைத்தெல்லாம் வராது, ஏன்னா அதுவும் அல்லாஹ்வுடைய கட்டளையில் அடங்கியதுன்ட்டு. இப்போ இந்த நபி வந்து
இப்படி சூப்பர் சீட் பண்ணுறாருல, அவரை வந்து ஸ்டேட்மெண்ட் கொடுக்க சொல்கிறான். ஏன்னா அதை வச்சுக்கிட்டு பாருங்கள், மனிதனை மனிதன் அடக்கி ஆளக்கூடாதுன்றீங்க, ஆனால் நபிமார்கள் வந்து மனிதர்கள் அடக்கி ஆளுன்றிருக்காங்க, அதனால் வந்து நாங்களும் அடக்கி ஆளுவோம்னு சொல்லிட்டு மன்னர்கள் யாராவது கிளம்பிடக்கூடாதுங்கிறதுக்காக அல்லாஹ் என்ன சொல்கிறான், ஒருவருக்கு அல்லாஹ் வேதத்தையும் இறை தூதுத்துவத்தையும் ஞானத்தையும் வழங்கியிருக்க, அதனை பெற்ற பின்னர் நீங்கள் அல்லாவை விடுத்து எனக்கு அடிமைகளாகி விடுங்கள் என்று மக்களிடம் கூறுவது அவருக்கு அனுமதிக்கப்பட்டதன்று. நான் ஒரு ஆளை தேர்வு செஞ்சு அவருக்கு வேதத்தை கொடுத்து இந்த வாழ்க்கை இந்த துனியாவுடைய ஹிக்மத்தை கற்றுக் கொடுத்து இதெல்லாம் நான் கற்றுக் கொடுத்ததுக்கப்புறம் அவர் வந்து இதை வச்சு மனிதர்களை வந்து எப்படி மிஸ்யூஸ் பண்ணலான்னு பிளான் பண்ணி அல்லாஹ் விட்டுட்டு எனக்கு அடிமையாகிருங்க அப்படின்னு அவர் சொல்லுவது இவருக்கு அனுமதிக்கப்பட்டது. அந்த ஸ்டேட்மெண்ட் அல்லாஹ் இங்கே குரான்லேயே கொடுக்க சொல்கிறான், இது கொடுத்துருங்க. மாறாக நீங்கள் ஓதிக்கொண்டும் கற்றுக் கொடுத்து கொண்டும் இருக்கும் வேத அறிவுரைகளின்படி தேட்டப்படி ரப்பானியின்களாக திகழுங்கள், அதாவது இறைவனுக்கே உரியவர்களாக திகழுங்கள் என்று அவர் கூறுவார். நீங்கள்லாம் எனக்கு சொந்தம் கிடையாது, நான் விரும்பிய வடிவத்திலலாம் உங்களை பயன்படுத்த முடியாது, நீங்கள் அல்லாஹ்வுடைய சொந்தமானவர்கள், அல்லாஹ் விரும்பியபடி தான் நான் உங்களை வழி நடத்துகிறேன் அப்படிங்கிறத சொல்லிடுங்க, இல்லைன்னா தப்பாக புரிஞ்சுக்குவாங்க. ஒரு கூட்டம் பின்னாடி வந்து தப்பாக புரிஞ்சிடும், மனிதனுக்கு அதிகாரம் இருக்குன்னு தப்பாக புரிஞ்சிடுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு அல்லாஹ் இது அதே மூணாவது அத்தியாயத்தில் 79வது வசனத்தில் சொல்கிறான். ஸோ அப்போது மனிதனை மனிதன் அடிமைப்படுத்தக்கூடாது, நபியாகவே இருந்தாலும் அடிமைப்படுத்தக்கூடாது. என் இஷ்டம், இவங்களை எப்படி வேணாலும் நான் வழி நடத்துவேன், வழி நடத்தக்கூடிய பொறுப்பு என் மேலே நீ கொடுத்துட்டு இல்லை, இனி நான் அவங்கள வழி நடத்திக்கிறேன்னு சொல்லிட்டு நபி சொல்ல முடியாது. கட்டளை அல்லாட்டிருந்தால் எதிர்பார்க்கணும், எந்த ஒரு சட்டம் மாற்றணும்னா கூட இவர் பிச்சைக்கார மாதிரி அங்கே அல்லாஹ் சார்ந்து இப்போ நின்றுட்டு இருப்பார், அல்லாஹ் ஏதோ ஒரு உத்தரவு போடுவான், அதை நடைமுறைப்படுத்திக்குவார். அதனால் பார்த்தீங்கன்னா குரான்லேயும் ரசூல்லாவுடைய வாழ்க்கையிலையும் பார்த்தீங்கன்னா ஏராளமான கட்டங்கள்லாம் அலைக்கடிக்கப்பட்டாங்க. ரசூல்லா விரும்பும் போதெல்லாம் சட்டங்கள் வந்து இறங்கிறாது. ரசூல்லா ஒரு கட்டத்தில் ஆசைப்படுவாங்க, அது பார்த்திங்கன்னா எப்பயோ இவங்க ஹிஜ்ரத்துக்கு 10 ஆசைப்படுவாங்க, எல்லாம் அனுமதி கொடுப்பான் 13 3 அலைய விடுவான். இப்போ எதுக்குன்னா பவர் இவர்கிட்ட இல்லை, இவரும் டம்மி தான், ஃபுல் அத்தாரிட்டி என்கிட்ட தான் இருக்குங்கிறது எல்லாம் காட்டுறதுக்காக. ஸோ இவ்வளோ ஸ்ட்ரிக்டாக எல்லாம் இதில் இருக்கான், மனிதர்களை வந்து அடிமைப்படுத்திடக்கூடாதுன்ட்டு. ஆனால் இதை மீறி என்ன பண்ணுறாங்க, சிலர் அடிமைப்படுத்த பார்க்குறாங்க. அப்போ இப்படி அடிமைப்படுத்தப்படும் போது இவர்களுக்கு வந்து அல்லாஹ் என்ன பண்ணுறான்னு பார்த்தீங்கன்னா, இந்த பூமியில் அவகாசம் கொடுக்குறான். ஏன்னா அந்த பூமியில் சில எக்ஸாமுக்காக அல்லாஹ் வச்சுருக்கான், ஃப்ரீயாக விட்டுருவான் பண்ணு. அப்படி தான் ஃபிரௌன் அடிமைப்படுத்தினான், நிறைய பேர் அடிமைப்படுத்தினாங்க, அல்லாஹ் என்ன பண்ணான், வேடிக்கை பார்த்துட்டு சும்மா இருந்தான். அப்படி அவகாசம் மறுமையில் தான் இவங்களுக்கு வந்து கேள்வி கணக்கு தண்டனை எல்லாமே இருக்கும். ஆனாலும் இந்த அடிமைப்படுத்துதல் ரொம்ப கடினமாக ஆயிரும்போது சிரமப்படுத்துவது தாங்க முடியாத அளவுக்கு அந்த மக்களை மேலும் 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 சிரமப்படுத்தும் போது இன்றைக்கெல்லாம் அது நம்ம எல்லோரும் நல்லா உணர்ந்துருப்போம், எப்படி எவ்வளோ சிரமப்பட்டிருக்காங்க. அன்றாடங்காட்சிகளுக்கு தெரியும், ஒரு 500 சம்பாதிச்சுட்டு இருந்தவனுக்கு தெரியும், 500 600 ஆயிருக்கு, ஆனால் 300 என்ன சொல்கிறது, 300 கிடச்சிட்டு இருந்த பொருள் இன்றைக்கி 700 ஆகிப்போச்சு, அந்த 600 வந்து பத்த மாட்டேங்குது. இப்போ சுமை வந்து அந்தளவுக்கு சுமத்தப்பட்டுகிட்டே இருக்குது. இப்படி சுமைகள் வந்து வச்சுக்கிட்டே இவங்க போட்டு ரொம்ப நசுக்கும் இது பண்ணிகிட்டே இருக்கும்போது ஒரு கட்டத்தில் அல்லாவே ஆக்ஷனில் இறங்குவோம். அது மாதிரி நேரத்தில் அல்லா என்ன பண்ணுவான்னு பார்த்தீங்கன்னா, டைரெக்டாக அவனே இன்டர்ஃபியர் ஆகி அந்த வீரியமிருகம் அந்த நெருப்பு ரொம்ப எரியும் போது ரெண்டு விறகு புரிங்கி விட்ருவான், அதோடைய அந்த ஃபோர்ஸ் இருக்குல்ல குறைச்சி விட்ருவான். ஏன்னா அந்த ஜுலும்ல இருக்கக்கூடிய துனியாவில் கொஞ்சம் ரிலீஃப் கிடைக்கணும் அப்படிங்கிறதுக்காக அல்லாஹ் வந்து அப்பப்போ வந்து தானே ஒரு ஆக்ஷன் எடுப்பான். இது மறுமைக்கும் முன்னாடி பூமியிலே இது பற்றி அல்லாஹ் வந்து குரானில் 89வது அத்தியாயத்தில் வந்து ஒரு விரிவாக சொல்கிறான், ஆது கூட்டத்தாருடன் உம் இறைவன் எவ்வாறு நடந்து கொண்டான் என்பதை நீர் கவனிக்கவில்லையா, அவர்கள் உயரமான தூண்களுடைய இரம் என்னும் நகரவாசிகள், அவர்களை போன்று எந்த சமுதாயமும் உலக நாடுகளில் படைக்கப்படவில்லை. அந்த ஒரு கூட்டத்தை சொல்லிட்டு அடுத்தது சொல்கிறான், மேலும் பள்ளத்தாக்கில் பாறைகளை குடைந்த சமூது சமுதாயத்துடனும் மேலும் முலைகளுடைய ஃபிரௌனுடனும், பிரமிடு கட்டினால ஃபிரௌனு அவனையும் எவ்வாறு நடந்து கொண்டான் என்பதை நீர் கவனிக்கவில்லையா. இந்த மூணு கூட்டத்தை நீங்கள் பார்க்கலையா, இந்த ஆது கூட்டம், இந்த சமூது கூட்டம், இந்த ஃபிரௌனுடைய இந்த கூட்டம். அவங்க சொல்கிறாங்க, அந்த அல்ல சொல்கிறான், அந்த மக்களோ உலக நாடுகளில் வரம்பு மீறிய செயல்களில் ஈடுபட்டிருந்தார்கள், உலகத்துக்குள்ளே அழிச்சாட்டியம் பண்ணிட்டு சுற்றினானுங்க, இந்த உலக நாடுகளில் பெரிய டாமினேஷன் பண்ணிட்டு இருந்தாங்க, அங்கு பெரும் குழப்பத்தை விளைவித்தார்கள். இதுதான் ஜப்பாருங்கிறது, ஜப்ரு, இந்த முல்கன் ஜபரியனில் தான் நம்ம இன்றைக்கி வாழ்ந்துட்டுருக்குறோம், ஜப்ரில் இருக்கிறோம். நம்ம விரும்பினாலும் விரும்பலைனாலும் நம்ம மேலே சுமைகள் ஏற்றப்பட்டு கொண்டே இருக்குது.
புரியுதல்ல. இப்போ கூட டோல் வந்து என்ன பண்ண போகிறாங்க, ஏற்ற போகிறாங்க, ஏற்றிப்போ. அதுதான் அவர் இவர் கூட அந்த பே மணியரசுன்னு சொல்லிட்டு ஒருத்தர், அதெல்லாம் கம்யூனிஸ்ட் ஆட்கள் தான், அவங்களுக்கு இருக்கக்கூடிய அந்த ஒரு கவலை கூட பார்த்தீங்கன்னா, இதெல்லாம் ஜும்மா பயன்களில் கூட நம்ம எங்கேயும் கேள்விப்பட்டிருக்க மாட்டோம். அவங்க சொல்லுவாங்க, அநியாயத்தின் உச்சகட்டம் எது தெரியுமா, 500 ரூபாய் மினிமம் பேலன்ஸ் பேங்க்கில் வைக்கணும், அது வைக்கலைன்னு சொல்லிட்டு ஃபைன் போடுறான்ல, அவன் ஃபைன் எங்கேருந்து கட்டுவான், அந்த 500 ரூபாய்க்கு வக்கு இல்லாமல் தான் அவனே இருக்கான். ஏன்டா 500 ரூபா நீ ஒரு மினிமமாக வைக்கலை அப்படின்னு சொல்லிட்டு அவனுக்கு வந்து ஃபைனு போடுறான்ல. 250 ரூபா ஃபைனா, எவ்வளோ அது மினிமம் பேலன்ஸ் ஃபைனு? 150 ரூபா ஃபைனு, 150 ரூபா ஒரு மாதத்துலையா, ஒரு மாதத்தில் 1.5 மாதத்தில் மினிமம் பேலன்ஸ் மெயின்டைன் பண்ணலைன்னா இது ஃபைனு. அதே 10 லட்சம் கோடி ரூபா வாங்கிட்டு கட்டலைன்னா அது பேர் என்ன, ரைட் ஆஃபு, தள்ளுபடி, தள்ளுபடிக்கு வேற ஒரு பேர் ரைட் ஆஃபு, வராக்கடன், என்னது வேவ் அவுட்டு, என்னென்னமோ ஒரு பெயில் அவுட்டு, என்னென்னமோ இருக்குது அதுக்கு பேர். இது வந்து எவ்வளோ பெரிய அணி, எவ்வளோ பெரிய ஏற்றத்தள்ளுங்க. வெறும் 500 ரூபா மெயின்டைன் பண்ணலைங்கிற ஒரு ஏழைக்கு இவ்வளோ பெரிய பனிஷ்மெண்ட்டு, 500 கோடி ரூபா, 1000 கோடி ரூபா, 5000 கோடி ரூபா வாங்கணும், இது எவ்வளோ பெரிய இம்பேலன்ஸ் இது. அது சொல்லி இப்படிலாம் இல்லை, கொஞ்சம்லாம் இல்லை, இப்படி போயிருச்சு இது. இந்த தராசு வந்து இப்படி அநியாயமாக போயிருச்சு, இது நமக்கு அநியாயமாகவே தெரியல. ஸோ அந்த மாதிரி இப்போ இவ்வளோ பெரிய ஃபசாது வந்து உலக நாடுகளில் நடந்துகிட்டே இருக்குது. அல்லாஹ் சொல்கிறான், அங்கு பெரும் குழப்பத்தை விளைவித்தார்கள், இறுதியில் அவர்கள் மீதும் இறைவனின் தண்டனையின் சாட்டைகளை பொழிதான். கடைசியாக அல்லாஹ் என்ன நடந்தது, நான் சாட்டை கையில் எடுத்தேன், விடுற வரைக்கும் தான் விடுவேன், சும்மா ஏதோ உங்களுக்கு அவகாசம் தரப்பட்டுள்ளது அப்படிங்கிறதுனால விட்டு நீங்கள் விளையாடிட்டுருக்குன்னு நான் விட்டுற மாட்டேன். உன் அல்லாஹ் அடுத்தது சொல்கிறான், உண்மையில் உன் இறைவன் குறி வைத்து காத்து கொண்டிருந்தான். நான் ஸ்கெட்சு போட்டு உட்காந்துட்டுருக்கிறேன்டாங்க. உங்களுக்கு ஒவ்வொருத்தனுக்கு டெட் பாயிண்ட் இருக்குது, ஒவ்வொருத்தருக்கும் ஒரு பாய்லிங் ஸ்டேஜ் இருக்குது. எனக்கு சூடாகிறதுக்குன்னு ஒரு டைம் இருக்குது, அந்த டைம் வரைக்கும் நான் வெயிட் பண்ணிகிட்டு இருப்பேன், எனக்கு சூடாகிருச்சு அப்படின்னா அதுக்கப்புறம் என் அட்டி வந்து எப்படி இருக்குன்னு நீங்கள் பாருங்க அப்படின்னு சொல்கிறான். 89:6-14 வரைக்கும் இது ஒரு சுன்னத்து, அல்லாஹ்வுடைய சுன்னத்து. நமக்கு முன் பல தூதர்களை அவர்களது சமுதாயத்திற்கு அனுப்பினோம், அவர்களிடம் தெளிவான சான்றுகளை அவர்கள் கொண்டு வந்தனர், குற்றம் செய்தோரை தண்டித்தோம், நம்பிக்கை கொண்டோருக்கு உதவுவது நம் மீது கடமையாகிவிட்டது. அப்பாவி மக்களுக்கு உதவி செய்வது அல்லாஹ் மேலே கடமை, அது வந்து என் மேலே நான் சுன்னத்தாக வச்சிருக்கிறேன், அதை நான் பண்ணாமல் விடவே மாட்டேன் அப்படின்னு சொல்கிறேன். அப்படி அடிக்கிறது கூட, இது 30 அத்தியாயத்தில் 47 வசனம், அப்படி அடிக்கிறது கூட எடுத்து எடுப்புலாம் நல்லா அடிச்சிட மாட்டோம். அப்படி அநியாயம் ஒரு கூட்டம் பண்ணுது, ஒரு கும்பல் பண்ணுது அப்படின்னா அதுக்கும் வந்து ஒரு இது வச்சுருக்கான், க்ரைட்டீரியா வச்சுருக்கான். இப்போ இன்றைக்கி வந்து ஒரு வீடு வந்து ஜப்தி பண்ணுறோன்னா உடனே போய் ஜப்தி பண்ணிடுவானா, பண்ணுறதில் ஒரு நோட்டீஸ் அனுப்புவான், அப்புறம் ஒரு 2வது நோட்டீஸ் அனுப்புவோம், அந்த வார்னிங் இருக்குது, அதுக்கப்புறம் அது அதுக்குன்னு ஸ்டெப்ஸ் ப்ரொசீஜர் இருக்குல்ல, அது மாதிரி அல்லாஹ்வுடைய ப்ரொசீஜர் இருக்குது. அல்லாஹ் சொல்கிறான் 17:15 சொல்கிறான், மேலும் சத்தியத்திற்கும் அசத்தியத்திற்கும் உள்ள வேறுபாட்டை உணர்த்திட ஒரு தூதரை அனுப்பாதவரை நாம் யாரையும் தண்டிப்பவர் அல்ல. ஏன் அறியாமையில் அவன் வந்து ஜுலும் பண்ணிடக்கூடாது. யார் அந்த அநியாயம் பண்ணிட்டுருக்கிற ஆள், ஃபிரௌனு, அது தப்புனே தெரியாமல் நான் பண்ணிட்டேன், அதனால் நான் தப்பு பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்கிற அந்த கண்டிஷனில் அவனை வந்து அடிக்க மாட்டான். நீ தப்பு தான் பண்ணிட்டுருக்கிறேன்னு சொல்லி உன ஒரு கூட்டம் உணர்த்தும். அது யார், தூதர்களை அனுப்பி, ரசூல்களை அனுப்பி அதை ஹுஜ்ஜத்தை நிறுவ சொல்லுவான். இது நூ அலைஹிஸ்ஸலாமுடைய அந்த சமுதாயம் வந்து அழிக்கப்பட்டது, நீரினால் அழிக்கப்பட்டது. ஆனால் நூ அலைஹிஸ்ஸலாமும் எச்சரிக்கையும் செஞ்சாங்க, நாம் நூஹை இந்த அறிவுரையுடன் அவருடைய சமூகத்தினரிடம் அனுப்பினோம், உம்முடைய சமுதாயத்தை எச்சரிப்பீராக, துன்புறுத்தும் வேதனை அவர்களிடம் வருவதற்கு முன்பாக. இந்த துன்புறுத்தும் வேதனைன்னா மறுமைன்னு நினைச்சிடாதீங்க, துனியாவில் வரக்கூடிய துன்புறுத்தும் வேதனை. அவர் கூறினார், என் சமூகத்தினரே, நான் உங்களுக்கு தெல்ல தெளிவாக எச்சரிக்கை செய்யக்கூடிய தூதராவேன், அல்லாவுக்கு அடிபணியுங்கள், அவனுக்கு அஞ்சுங்கள், மேலும் எனக்கு கீழ்ப்படியுங்கள். இது ஃபுல் டீட்டெயில் வந்து அந்த 71வது சூரா, அது ஃபுல்லாக படிங்க பாருங்கள், அழகாக இருக்கும். அவர் எப்படி எப்படிலாம் எச்சரிக்கை பண்ணார், இவனுங்க எப்படி எப்படிலாம் அதை வந்து மறுத்து பண்ணாங்க. கடைசி அல்லாஹ் என்ன பண்ணான், ஒரு அல்லாஹ் உங்கள் பாவங்களை மன்னிப்பான், மேலும் ஒரு நிர்ணயிக்கப்பட்ட காலம் வரையில் உங்களை விட்டு வைப்பான், நிச்சயமாக அல்லாவினால் நிர்ணயிக்கப்பட்ட நேரம் வந்துவிட்டால் அது ஒத்தி வைக்கப்பட மாட்டாது, அந்தோ இதை நீங்கள் அறிந்திருக்க வேண்டாமா அப்படின்னு சொல்லிட்டு 71வது சூரா 4வது வசனம் வரைக்கும். கடைசி அவங்க என்ன ஆனாங்க பார்த்தீங்கன்னா, தங்கள் தவறுகளின் காரணத்தால் அவர்கள் நீரில் மூழ்கடிக்கப்பட்டார்கள், இருந்தும் தொடர்ந்து அதை செஞ்சுக்கிட்டே இருக்கும்போது மூழ்கடிக்கப்பட்டாங்க, மேலும் நெருப்பில் வீசி எறியப்பட்டார்கள். அது எங்க, கபரில். பின்பு அல்லாவிடம் இருந்து தங்களை காப்பாற்றி உதவுவோர் எவரையும் அவர்கள் பெறவில்லைன்னு சொல்லிட்டு 71:25 அல்ல சொல்கிறான். இப்படி அந்தந்த காலகட்டத்தில் இருக்கக்கூடிய ரசூல்கள் அந்தந்த அநியாயக்கார அந்த அடக்குமுறையாளர்கள் கூட்டத்திடர் போய் என்ன பண்ணுவாங்க, எச்சரிக்கை பண்ணுவாங்க,
நீ பண்ணிட்டு இருக்கிறது மிகப்பெரிய ஜுலும், இதை விட்டுரு அப்படிம்பாங்க. இந்த வேலை வந்து நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இன்றைக்கி யார் இப்போ ரசூல், இந்த உலகத்துக்கு யார் ரசூல், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க தான் ரசூல். அன்றைக்கி அவங்க வந்துட்டு போயிட்டாங்க. அப்போது இப்போ இந்த இவ்வளோ பெரிய இவ்வளோ இந்த அடக்குமுறை கூட்டத்துக்கு ஒரு அழிவு இருக்குதுன்னு வச்சிங்களேன், அந்த அழிவு பற்றி குரானில் ஏற்கனவே அந்த எச்சரிக்கை விடப்பட்டிருக்கணும். இப்படி இப்படி நடந்துடுச்சு அப்படின்னு, அதாவது இப்படி இப்படி நீங்கள் செஞ்சால் உங்களுக்கு பூமியிலே அசாபு வரும் அப்படிங்கிற அந்த எச்சரிக்கை உல குரான்லேயே இருக்கணும். ஏன்னா ரசூலா வரப்போகிறது இல்லை. இப்போ வந்து அமெரிக்காக்கிட்ட போய் நீ வந்து பண்ணிகிட்டு இருக்கக்கூடிய அநியாயங்கள்லாம் வந்து தப்பு, அதை வந்து விட்டுருன்னு சொல்லுவாங்களா? இப்போ வந்து அங்கங்கே யாரெல்லாம் இந்த பிரிட்டன்டையும் அந்த நேட்டோட்டையும் போய்ட்டு சொல்லுவாங்களா? சொல்ல மாட்டாங்க. அப்போ அதுதான் அல்லாஹ் வந்து சொல்கிறேன், இங்கே ரசூலில் வந்து நபியை ஒவ்வொரு வகுப்பாருக்கும் அவர்களிலிருந்தே அவர்களிடம் வந்த நபியை சாட்சியாக நாம் அழைக்கும் நாளில் உங்களை இவர்களுக்கு சாட்சியாக கொண்டு வருவோம், ஒவ்வொரு விஷயத்தை தெளிவாக விவரிக்கக்கூடியதாக இருக்கும் வேதத்தை நாம் உங்கள் மீது இறக்கி இருக்கின்றோம். இது எல்லாத்தையுமே கிளியர் பண்ணிடுச்சுங்கிறேன். எது குரானு, ஏன்னா நடக்க போகிற விஷயத்தை நம்ம இதில் வந்து எடுக்க போகிறோம். எது மல்ஹமாவுக்கு வந்து குரான்லேருந்து தான் நம்ம எடுக்க போகிறோம். எடுக்கும்போது அது ஏதோ ஒரு பின்னணியை தான் பேசியிருக்கும், பின்னாடி நடந்த ஒரு காலகட்டத்தை சார்ந்த வசனமாக தான் இருக்கும், ஆனால் நடக்க போகிறதும் அதுக்குள்ளே இன்க்ளூடட் ஆகும். ஸோ அந்த அடிப்படையில் வந்து இதை புரிஞ்சுக்கணும். ஏன்னா ரசூல்லா வந்து இந்த பணி கொடுக்கப்பட்டிருக்குங்கிறத புரிஞ்சுக்கணும். 16:89 இந்த வகையில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க பார்த்தீங்கன்னா எச்சரிக்கை கொடுத்தது பார்த்தீங்கன்னா பனி இஸ்ரவேலில் 58 எச்சரிக்கை வருது. எந்த ஊரையும் மறுமை நாளைக்கு முன் அழித்தொழிக்காமலோ கடுமையான வேதனையில் ஆழ்த்தாமலோ நாம் விட்டுவிட மாட்டோம். இது இறைவனின் பதிவேட்டில் எழுதி வைக்கப்பட்டுள்ளது. எந்த ஒரு நகரமாக இருக்கட்டும், அந்த நகரத்தை வந்து எல்லாம் என்ன பண்ணுவானாமா, மறுமை நாளைக்கு முன்னாடி ஒன்று அழிச்சிருவோம். ஒரு தடவையாவது அது வந்து அசாபு கொடுத்து அந்த ஊரே முற்றிலும் அழிக்கப்பட்டிருக்கும், அல்லது கடுமையான வேதனையில் ஆழ்த்தாமலோ. இப்போ இதில் வந்து அழிக்கப்பட்ட நகரங்கள் எது, ரசூல்லாவுக்கும் முன்னாடி முற்றிலும் அழிக்கப்பட்ட நகரங்கள், அந்த நகரங்கள் தனி. அதை வந்து இவர் என்ன விளக்கம் சொல்கிறாருன்னா, இம்ரான் ஹுசேன் அவங்க யாரை வந்து அல்லாஹ் அழித்தானோ அவங்க தனி, அழிக்கப்படாமல் இருக்கிறாங்கல்ல அவர்களை வந்து அல்லாவே வேதனை கொடுப்பான், முற்றிலும் அழிக்கப்பட மாட்டாங்க ஆனால் பனிஷ்மெண்ட் கொடுக்கும். அந்த வேதனை சரியான சுழுக்காக இருக்கும். உங்கூட்டு அடி, அதுவும் அல்லாவுடைய அடி எப்படி இருக்கும்னா, சாதாரண அடியெல்லாம் இருக்குது, சும்மா வந்து குட்டி அந்த பூகம்பம் பிடிச்சிக்கிறது, ஒரு ஒரு மலையை வந்து வெள்ளம் வந்து அடிச்சிடுறது, அந்த வந்து ஒரு பஞ்சத்தில் வந்து சும்மா அந்த ஒரு ஒரு என்ன சொல்கிறது, அந்த ஒரு பயிர்கள் இது பண்ணுறது, அப்படி இல்லை, அவங்க சிஸ்டமே பிடுங்கிரும். அவங்க ஒரு கட்டமைப்பு ஏற்படுத்தி வச்சுருப்பாங்கள்ல, ஃபிரௌன் ஒரு கட்டமைப்பு எடுத்து வச்சிடும், அது உடஞ்சிரும். நூஹ் அலைஹிஸ்ஸலாம் காலத்தில் ஒரு ஒரு கட்டமைப்பு இருக்கும், அந்த கட்டமைப்பு உடஞ்சிரும். இப்போ இன்றைக்கி என்ன கட்டமைப்பு இருக்குது, நியூ வேர்ல்டு ஆர்டர், அது உடைக்கணும், அந்த சிஸ்டமே உடஞ்சிடணும். இப்போ இவங்க ஒரு போட்டு ஒரு வேர்ல்டு ஆர்டர் வச்சுருக்காங்கல்ல, இது வந்து இது பார்டர் செக்யூரிட்டி ஃபோர்ஸு, இது வந்து பாஸ்போர்ட்டு, இது அது இது 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 நேஷனு, இதுக்கு ஒன்று ஒரு அமைப்பு, இது 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 பண்ணும், இது மானிட்டரி சிஸ்டம், அது அந்த சிஸ்டம், இது வேர்ல்டு ஹெச்ஓ WHO, இது அதை பண்ணும், இதை இதை பண்ணுங்கிறாங்கள, இது டோட்டலாக எல்லாம் உடைப்போம். அப்போ அந்த உடைக்கிறதுக்கு வந்து அல்லாஹ் வந்து என்ன சொல்கிறான், நேரம் வந்து ஒவ்வொன்றுக்கும் நான் வச்சுருக்கேன், அழிவுக்குள்ளான இந்த ஊர்கள் உங்கள் கண்முன் இருக்கின்றன, அவர்கள் கொடுமை செய்த போது அவர்களை நாம் அழித்து விட்டோம், அவை ஒவ்வொன்றின் அழிவிற்கும் குறிப்பிட்டதொரு காலத்தை நாம் நிர்ணயித்து வைத்திருக்கிறோம். ஒவ்வொரு அழிவுக்கும் ஒரு டைம் லிமிட் இருக்குது. அப்போ அந்த டைம் லிமிட் தான் அந்த ஹதீஸில் நமக்கு க்ளூ கிடைக்குது, எந்த இடத்துல அந்த அழிவு எதிர்பார்க்கலாம், எந்த இடத்துல ஸ்டார்ட் ஆகும், அதோடைய பிளேயர்ஸ் யார், யாருக்கும் யாருக்கும் மத்தியில் வச்சு அதை எல்லாம் அழிவு கொடுப்பான் அப்படிங்கிறது. அப்போ அந்த தண்டிப்பான்னு பொதுவாக சொன்னாலும் யாரை தண்டிப்பான் அப்படிங்கிறதும் ஒரு கணக்கு இருக்குது. இப்போ அந்த காலத்தில் தெரிஞ்சு போச்சு, ஃபிரௌனை தண்டிக்கிறான், தண்டிக்க போகிறான், நம்ருத்தை தண்டிக்க போகிறான், இந்த ஓரினை சேர்க்கை செஞ்சு அந்த லூத்துடைய அந்த சமுதாயம் வந்து தண்டிக்க தண்டித்தாங்க. இப்போ இன்றைக்கி வந்து உலகம் வந்து பரவலாயிருச்சு. இப்போ எவன் இங்கே ரொம்ப அநியாயம் பண்ணுறான், யார் அநியாயம் பண்ணுறான், யாரெல்லாம் இப்போ பார்க்க போனால் எல்லாருமே அநியாயம் பண்ணுற மாதிரி இருக்குது. அப்போ யாருக்கு தண்டனை கிடைக்கும் அப்படின்னு பார்த்தோம்னா, அதுக்கு ஒரு கிரைட்டீரியா எல்லாம் வச்சுருக்கான், அதுவும் பனி இஸ்ராயிலே எல்லாம் சொல்கிறான், 17 எல்லாம் சொல்கிறான், நாம் ஒரு ஊரை அழித்திட நாறினால், ஒரு ஊரை நான் டெமாலிஷ் பண்ணணும் அல்லது காலி பண்ணணும்னு நான் விரும்பினா, அங்கு சொகுசாக வாழ்வோருக்கு நாம் கட்டளை இடுகிறோம், அவர்கள் அங்கு இட்ட கட்டளைக்கு மாறு செய்ய தலைப்படுகிறார்கள், அப்போது தண்டனைக்குரிய தீர்ப்பு அவ்வூரின் மீது விதிக்கப்பட்டு விடுகின்றது, ஆகவே அதனை நாம் அழித்தொழித்து விடுகின்றோம். அந்த ஊர்லேயே யார் ரொம்ப சொகுசாக வாழ்ந்துட்டு இருக்கிறாங்களோ அவங்களுக்கு நான் ஆர்டர் போடுவேன்,
அவங்க வந்து அந்த ஆர்டருக்கு மாறு செய்வாங்க, அவங்களெல்லாம் அழிச்சிருவேன் அப்படின்னு சொல்கிறான். நூவுக்கு பிறகு வாழ்ந்த எத்தனையோ தலைமுறையினர் தம் கட்டளைக்கேற்ப அழிக்கப்பட்டிருக்கின்றார்கள், தன் அடிமைகளின் பாவ செயல்கள் குறித்து உம் இறைவன் நன்கறிந்தே இருக்கிறான். இந்த ஊரில் எவன்லாம் மொல்ல மாதிரி, எவன் கேப் மாதிரி, எல்லா லிஸ்ட்டும் என்கிட்ட இருக்குது. நீங்கள் நினச்சிட்ருக்கிறீங்க நான் எதுவுமே பார்க்கல, எல்லாமே அந்த தப்பு நடந்துகிட்ருக்குது, அப்படியே அந்த அநியாயத்தை வந்து நான் விட்டுட்டுருக்கேன்னு நினைக்கி, எல்லா லிஸ்ட்டும் நான் வச்சுருக்கிறேன். மேலும் அவன் அனைத்தையும் பார்த்து கொண்டும் இருக்கிறான். அவன் கவனிச்சுட்டு தான் இருக்கிறான், லிஸ்ட் எடுத்துகிட்டு தான் இருக்கிறாங்க. அப்போ இதில் வந்து ஒரு பிக்சர் நமக்கு கிடைக்கும். இப்போ இந்த நடக்கக்கூடிய அந்த அசாபு இருக்குல்ல, மறுமைக்கு முன் ஒரு அசாபு வரணும், அந்த அசாபு பூமியிலே வரணும். ஸோ இப்போ யாருக்கு அது உலகத்தில் வரும்னா, இங்கே ஒரு குழு எல்லாம் கொடுக்குறான், சொகுசாக எவன் வாழ்கிறானோ அவனுக்கு இந்த அசாபு வரும். இப்போ இந்த உலகத்தில் யார் சொகுசாக வாழ்கிறான்? வெஸ்டர்ன் வேர்ல்டு, மேற்கத்திய உலகம். செப்பல் 10 லட்சம் ரூபாய்க்கு இருக்குது, மன்னர்கள் போடல, சாதாரண ஒரு ரிவ்யூவர் போடுறான். 10 லட்சம் ரூபாய்க்கு தங்கத்தை பார்த்துருக்கீங்களே, பிராண்டட் செப்பல் 10 லட்சம் ரூபாய்க்கு செப்பல், 15 லட்சம் 17 லட்சம். சாதாரணமாக நம்ம ஃப்ளிப்கார்ட்டில் எல்லாம் அந்த பொருள் இருக்கும், அதுக்கு ரிவ்யூவர் போடுவான் தெரியுமா? இந்த டெக்னிக்கல் குருஜி, இந்த தமிழ் டெக்கு, அவன் இவங்க உட்காந்துட்டு இருப்பாங்கள்ல, 22,000 ரூபாயில் ஒரு ஃபோன் வந்திருக்கு, இதில் ஸ்னாப் ட்ராகன் இருக்குது, இதில் இந்த கேமரா இருக்குது, அந்த கேமரா இருக்குன்ட்டு. அது மாதிரி அவன் செப்பலுக்கு வந்து ரிவ்யூ போடுறான், இது வந்து இந்த லெதரில் செஞ்சுருக்கிறாங்க, இது இந்த கம்பெனி வந்து மேக்கிங் பண்ணியிருக்கு, இதில் வந்து பக்கல்லாம் வந்து தங்கத்தில் இருக்குது, இது இப்படி இப்படி இருக்குது, 17 லட்சம் ரூபாய்க்கு பரவாயில்ல தான் அப்படிங்கிறான். அப்போ என்ன அர்த்தம்? அவன் ரெகுலராக அதை யூஸ் பண்ணிகிட்டு இருக்கிறானுங்க அவங்க. 17 லட்சம் ரூபா இங்கே ஒருத்தன் செட்டில் ஆயிடுவான். அந்த செப்பலை கொடுத்தானா அது ஒரு செட்டாக இருக்கும் அவன் வீட்டில், வருஷம் வருஷம் அப்டேட் பண்ணுவாங்க அவங்கெல்லாம். அந்த செப்பல் வந்துச்சுன்னா ஒரு செட்டாக இருக்கும். அந்த 17 லட்சம் ரூபா கொடுத்தீங்கன்னா செட்டில் ஆயிடுவான் ஒருத்தன் தொழில் வச்சுக்குவான், ஒருத்தன் காலங்காலமாக பொழைச்சிக்குவான், ஒருத்தன் பொட்ட பிள்ளைங்களை கரை சேர்த்திடுவான், ஒருத்தன் வீடு கட்டிடுவான், அவன் லைஃபே ஒரு நிலம் வாங்கி போட்டு அவன் எங்கேயோ போயிடுவான். 2 ஆடு வச்சுருந்தவங்களாம் டெவலப் ஆகிட்டாங்கன்றாங்க. இந்த அரசாங்கம் ஃப்ரீயாக ஆடு கொடுத்து 2 ஆடு வச்சுருந்தவங்களாம் 20 ஆடாக போச்சு, 10 ஆடாக போச்சுங்கிறாங்க. இந்த அளவுக்கு அவங்களுடைய அந்த வாழ்க்கை தரம் இருக்குது. ஏது அவங்களுக்கு அவ்வளோ காசு? ஏதோ அவ்வளோ உழைச்ச காசா? உழைச்ச காசுலாம் கிடையாது, திருடின காசு. உலக மக்கள் எல்லார்டிருந்தும் ஒரு கட்டமைப்பை ஏற்படுத்தி அந்த கட்டமைப்பின் மூலமாக திருடப்படக்கூடிய காசு, வட்டிங்கிற ஒரு கட்டமைப்பை ஏற்படுத்தி, பேப்பர் கரன்சிங்கிற ஒரு சிஸ்டம் ஏற்படுத்தி, அதுக்கு மதிப்பு நிர்ணயம் பண்ணக்கூடிய ஒரு குழுன்னு உட்கார வச்சு, யாரெல்லாம் அப்பாவி மக்கள் இருக்காங்களோ அவங்களுடைய பேப்பர் கரன்சிக்கெல்லாம் வேல்யூ கம்மி, இவங்களுடைய பேப்பர் கரன்சிக்கு வேல்யூ ஜாஸ்தி. இவங்க பாட்டுக்கு உட்காந்து பார்த்தீங்கன்னா வருவாங்க பாருங்க, வெள்ளக்காரங்க எல்லாம் ஃபாரின் டூரிஸ்ட்லாம் இங்கே வராங்களா? எத்தனை நாள் வருவாங்க தெரியுமா? 3 மாதம் 4 மாதம். நம்ம டூரு போவோம், எப்போ போவோம்? சனிக்கிழமை நைட்டு போவோம், ஞாயிற்றுக்கிழமை நைட்டு வந்துடும் அதிகபட்ச டூரு. ஏன்னா திங்கட்கிழமை போகலன்னு வச்சுங்க, ஃபிரௌன் ஆள் அனுப்பிச்சி விட்டுருவான், இங்கட அடிமை வரல அப்படின்ட்டு. நம்மளே எடுத்து அடிமை விலங்கு எடுத்து மாட்டியாது, அதுக்கு பேர் என்ன? ஐடி கார்டு. நம்மளே விரும்பி முதல்லையா ஃபிரௌனு வந்து வீட்டிலேருந்து இழுத்துட்டு போவான். இப்போ என்ன கேம்பஸ் இன்டர்வியூ, நம்மளே போவோம், ஃபிரௌனு கேம்பஸ் இன்டர்வியூ நடத்துவான், நம்மளே போய் நாங்கள் அடிமை ஆகிக்கிறோம், எங்களுக்கு எவ்வளோ சலுகை கொடுக்குறீங்க, எங்களுக்கு எவ்வளோ தரீங்க, இப்படி. இப்போ இதில் என்ன, இப்போ இவங்கெல்லாம் என்ன பண்ணுறாங்க? 4 மாதம் நான் ஊட்டிக்கு போயிருந்தேன் ஒரு தடவை, அப்போ ஒருத்தன் வெள்ளக்காரன் வந்திருந்தேன், என்ன அவன் வரான் வந்து கேட்டான், எங்கள் ஊர்லலாம் இந்நேரம் குளிர் பயங்கரமாக இருக்கும், அதனால் நான் இங்கே வந்துட்டேன் அப்படிங்கிறான். சரி எப்போ ஊருக்கு போவேன் அப்படின்னா, போவேன் 4 மாதம் கழிச்சு போவேன் அப்படிங்கிறான். 4 மாதம் கழிச்சு போனால் அப்போ தொழிலெலாம் என்னடா பண்ணுவேன்னா, தொழில் பிரச்சனை இல்லை, நாங்கள் 6 மாதம் சம்பாதிக்கிறது எங்களுக்கு அவ்வளோ போதுமானதாக இருக்குது அப்படிங்கிறான். அப்போ விட்டுட்டு 4 மாதம் தொழில் இல்லைன்னா எனக்கு இப்போ என் கஸ்டமரே என்னை மறந்துடுவான், நான் 2 நாள் லீவ் விட்டேன்னா அதுக்கப்புறம் வேறு பக்கம் போயிடுவோம், மறுபடியும் நான் அவங்ககிட்ட போய் விசிட்டிங் கார்டு கொடுத்து புதுசாக அவனை இழுத்துட்டு வரணும். 4 மாதம் கழிச்சு மறுபடியும் அவன் தொழில் விட்ட இடத்துலேருந்து கண்டினியூ பண்ண முடியுமான்னு அவங்கிறான். அப்போ அவங்க லைஃபே அப்படி தான் இருக்குது. அது லிஸ்ட் எடுத்து பாருங்கள், உலகம் பூரா அவங்க போவாங்க. எகிப்தில் போனீங்கன்னா அவங்க தான் வெள்ளக்காரன் சுற்றிட்டு இருப்பான். அவனுக்கு கம்பெனி இருக்கும், கடை இருக்கும், அவன் 4 மாதம் 5 மாதம் வேலை செஞ்சானா போதும். அந்த 4 மாதம் 5 நிமிஷம் எப்படி வேலை செய்வான்? வாரத்தில் 5 நாள், அதிலும் வந்து ஒர்க்கிங் அவர் வந்து இருக்கிறதுலே கம்மி. அது மாதிரி அப்போது இப்படி ஒரு வாழ்க்கை முறை அவங்க வாழ்ந்துட்டுருக்காரு. பின்னாடி அவங்க அந்த கட்டமைப்பு மட்டுமே தனியாக பேசலாம், அந்த கட்டமைப்பு அவங்க எப்படி உருவாக்குனாங்க, இந்த நாடுகள் பவுண்டரி ஏன் உருவாக்குனாங்க, பாஸ்போர்ட் ஏன் உருவாக்குனாங்க, பார்டர் செக்யூரிட்டி ஃபோர்ஸ் ஏன் உருவாக்குனாங்க, அதுக்கெல்லாம் தனி கதை. அப்போது இதில் ஃபஸ்ட்டு லிஸ்ட்டில் இன்றைக்கி டாப் ஆஃப் த லிஸ்ட்டில் இருக்கிறவங்க யார்? யூரோப்பு. 2வது அமெரிக்கா எடுத்துக்கலாம், அதாவது இவங்களும் யூரோப் வேறு அமெரிக்கா வேறு, இல்லை ரெண்டும் ஒன்று தான். அப்புறம் யார்? அரபு நாடுகள். இன்றைக்கி யார் உலகத்திலே சொகுசாக வாழ்ந்துட்டுருக்குறான்? அரபு நாடுகள். இப்போ இவங்க இந்த நாட்டுடைய பாஸ்போர்ட்டுக்கு தான் வேல்யூ ஜாஸ்தி, இந்த நாட்டுடைய வீசாவுக்கு தான் வேல்யூ ஜாஸ்தி.
இன்னைக்கு வந்து கத்தாருடைய விசா தரேன் அப்படின்னா அப்போ 2 லட்சம் ரூபா கொடுத்துட்டு கூட விசா வேலைக்கு போகிறாங்க. அப்போது அதில் புரிஞ்சுக்கணும், இது எல்லாமே அந்த சொகுசாக வாழ்கிறவர்களுக்கு வந்து மெசேஜும் வந்து எல்லாம் முதல்ல கொடுப்பான், அதுக்கப்புறம் அந்த அச்சுறுத்தலும், அதுக்கப்புறம் அவங்களுக்கு பனிஷ்மெண்ட்டும் இருக்குங்கிறது இருக்குல்ல. அப்போ இதில் 2 கேட்டகரி இருக்குல்ல, அப்போ ஒவ்வொரு கேட்டகரி எடுத்துங்க. முதல்ல அரபுகள், அரபுகளுக்கு வந்து சொல்லவே வேண்டியதில்லை, எச்சரிக்கை போகலையா, எச்சரிக்கை அவங்க தான் நமக்கு பண்ணணும், எச்சரிக்கை அவங்களுக்கு யாரும் பண்ண வேண்டிய தேவை கிடையாது. ஏன்னா குரான் அவங்களுடைய மொழியில் இறக்கப்பட்டிருக்கு, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய மொழி பேசக்கூடியவங்களாக இருந்தாங்க, எல்லா இல்மும் அங்கே இருந்து தான் நாம் இப்போ இதெல்லாம் பேசிகிட்டு இருக்கிறோம். யாருடைய சோர்ஸு, இம்போர்ட்டட் சோர்ஸ் இது, இது என்ன உள்நாட்டு சோர்ஸா? இதில் கூட இவர் கூட சொல்கிறாருல்ல, இவன் வந்து வெளிநாட்டு அறிஞர்களை பின்பற்றுறான்னு. இது என்ன இந்தியா, என்ன இந்தியா உள்நாட்டு மார்க்கமா, மண்ணில் முளைச்ச மார்க்கமா? இது நபியே இம்போர்ட்டட் நபி தான், கலிமாவே இம்போர்ட்டட் தான் ஃபாலோ பண்ணிட்டுருக்குறோம். நம்ம என்னவோ லோக்கல் கலிமாவை ஃபாலோ பண்ணிகிட்டு இருக்கிறோம், அதுவே இம்போர்ட்டட் தான், ரசூலா இம்போர்ட்டட், அது குரான் இம்போர்ட்டட் புக்கு, இஸ்லாமே இம்போர்ட்டட் வருஷன் தான். இதில் என்ன வெளிநாட்டு அறிஞர்களை ஃபாலோ பண்ணுற எல்லாமே இம்போர்ட்டட். இவன் இது மட்டும் என்ன, புகாரி என்ன உள்ளூர்காரர், அவர் அவர்னா திருவள்ளுவர், அவர் ரஷ்யாவில் இருந்தவர் தான், எல்லாமே இம்போர்ட்டட் தான் இங்கே. அப்போ இதில் வந்து அவங்ககிட்ட இருந்தால் நாம் உபதேசம் வாங்கி ஃபாலோ பண்ணிகிட்டு இருக்கிறோம். அப்போது ரசூல்லாவே அரபுகள் மேலே ஹுஜ்ஜத்தை நெறிவிட்டு போயிட்டாங்க, வேலையே தேவையே கிடையாது சொல்லிட்டாங்க. நான் சொன்னது உங்களுக்கு புரிஞ்சு, ஹஜ்ஜத்துல் விதால் இன்றைக்கும் வச்சுருக்காங்கள, ஹஜ்ஜுக்கு போனால் அங்கேயே போர்டு போட்டு வச்சுருக்கிறான், அந்த ஹதீஸு போட்டு பிரிண்ட் பண்ணி வச்சுருக்கேன் இல்லை, அதை நீ ஒரு வாட்டி படி, அவ்வளோதான். என்ன சொன்னாங்க, அரபிகளுக்கும் அஜமிகளுக்கும் பாரபட்சம் காட்டாதுன்னாங்களா? ஹரமில் நீ என்ன பண்ணி வச்சுருக்கிறேன், ஹரமில் என்ன பண்ணி வச்சுருக்கிற, ஹரமுடைய எல்லையில் பில்டிங்கே முதல்ல வந்து தனியாருக்கு வந்து கட்டக்கூடாது. உமர்லியான காலத்தில் சட்டம் இருந்துச்சு, இந்த இடத்துல ஒருத்தர் வீடு கட்டினார்னா வந்துடும், உமர்லேனும் ஆர்டர் போட்டிருந்தேன், இந்த இடத்துல நீ வீடு கட்டியிருக்க, இங்கே ஹஜ்ஜுக்கோ உம்ராவுக்கோ யாராவது வந்தாங்கன்னா இந்த வீட்டுடைய கதவு திறந்து தான் இருக்கணும், அவன் தட்டிட்டுலாம் பர்மிஷன் கேட்டுலாம் உள்ளே வரக்கூடாது. இது சமம், இது பொதுவான இடம், எது அந்த ஹரமுடைய ஜோனு, ப்ரொடெக்டட் ஜோனு, அது வந்து வக்ஃபு செய்யப்பட்ட ஜோன், அது அந்த இடத்துல வந்து யார் வேணாலும், நான் எனக்கு விரும்பமா நேராக இங்கேருந்து ஒரு டென்ட் எடுத்துகிட்டு போய் நாங்கள் போய்ட்டு உட்காந்துக்குவேன். சல்மான் ஃபாரிசி வந்து உட்காந்தார்ல, திண்ணை தோழர்கள் உட்காந்தாங்களா? இன்றைக்கி ஏன் அந்த திண்ணைகள் இல்லை? பாரபட்சம் ரசூலா காட்ட சொன்னாங்களா? பாஸ்போர்ட் எடுத்து நீட்டுனாங்களா? அரபிக்கும் அஜர் ஏகப்பட்ட குற்றங்கள் இருக்குது அவங்களது, அரபுகளுடைய குற்றங்கள் என்ன, 1-2 இல்லை. அந்த ஹஜ்ஜத்துல் இதால் என்ன சொன்னாங்க, பாரபட்சம்லாம் காட்டக்கூடாது, முஸ்லீம் கலிமா சொன்னால் அவன் சகோதரன், கலிமா சொல்லிட்டா அவனுக்கு ஓ அளவுக்கு சம உரிமை இருக்குன்னு. இன்றைக்கி சவுதி அரேபியாவில் இன்னும் கொடுமை என்ன தெரியுங்களா, மற்ற ஆட்களுக்கு கூட கிடச்சிருது, யாருக்கு, மம்முட்டிக்கு, யாருக்கு, சல்மான் கானுக்கு, வேறு நடிகர்களுக்கு கூட வந்து கோல்டன் விசா அவங்களுக்கெல்லாம் வந்து அரபு நாடுகளில் கொடுத்துட்றேன். முஸ்லீமுக்கு இங்கேருந்து போங்க, ஒரு முஸ்லீம் வந்து லண்டனில் கூட விசா வாங்கிட முடியும், அரபு கண்ட்ரீஸில் வந்து விசாவே வாங்க முடியாது, அந்த அளவுக்கு மோசமான ஒரு சூழ்நிலை. அப்போது அவங்க மேலே ஹுஜ்ஜத்தை நிறுவிட்டு போயிட்டாங்க, இவங்க தான் உலகத்துக்கே ஹுஜ்ஜத்தை நிறுவணும், அதனால் வந்து இவர்களுக்கு வந்து சொல்லலை, மெசேஜ் தெரியலைங்கிற அந்த பேச்சுக்கே எங்கள் இடமே கிடையாது. ஸோ அவங்க எலிஜிபிள் டு பனிஷ்மெண்ட், அவங்களுக்கு என்ன ஆயிடுச்சு, குற்றம் நிரூபிக்கப்பட்டு அந்த ஃபைல் க்ளோஸ் பண்ணி அதை வச்சிட்டாங்க. இப்போ எப்படி மரணதண்டனை போட்டால் கூட என்ன ஆயிரும், குற்றம் வழக்கு நிரூபித்து வழக்கு முடித்து வச்சு தீர்ப்பு கொடுக்குருவாங்க, அது எப்போ தூக்கில் போகிறதுங்கிற அது ஒரு டேட்டு போகும். அப்போ அந்த பெண்டிங் ஸ்டேஜில் தான் இப்போ இவங்க வாழ்ந்துட்டுருக்குறாங்க, இவங்க மேலே குற்றம் நிரூபப்பட்டு இவங்க அந்த பேக்கப் அந்த பெண்டிங் ஸ்டேஜில் தான் இவங்க வாழ்ந்துட்டுருக்காங்க. இவங்களுடைய கணக்கு தனி. ரெண்டாவது யார், யூரோப். யூரோப்புக்கு ஹுஜ்ஜத்து யார் நிறுவா அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு யாரும் நிறுவ தேவையில்லை, அவங்களுடைய அறிஞர்களே ஆய்வு பண்ணி, வரலாற்றை ஆய்வு பண்ணி அவங்க மேலே நிறுவிட்டாங்க. ஏன்னா அறிவு அவ்வளோ கொடுக்கப்பட்டிருக்கு. ஏன்னா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்தில் இருக்கக்கூடிய மக்களுக்கும் அதுக்கு முன்னாடி இருந்த மக்களுக்கும் வித்தியாசம் மிக பெருசு இருக்குது. அற்புதங்கள் எப்படி, அற்புதங்க தான் ஹுஜ்ஜத்து. ஆக்சுவலாக ஹுஜ்ஜத்துனா என்ன, அந்த அற்புதம் வந்து ஒரு இறை தூதர் கொண்டு வருவார், அதை செஞ்சு காமிப்பார், அதுக்கு போட்டியாக சேலஞ்ச் பண்ணுவார் மக்கள்கிட்ட, அதுக்கு என்ன இருக்காது, அதுக்கு வந்து கவுண்டர் இருக்காது, அதுக்கு நிகரே இருக்காது, அது கடைசியாக என்ன ஆயிடுவாங்க, அவங்க அந்த தோல்வியை ஒத்துக்குவாங்க, அதற்கப்புறமும் வீம்பு பிடிப்பாங்க, அதுக்கப்புறம் என்ன நடக்கும், அந்த கூட்டம் வந்து அழிக்கப்படும். இதுக்கு தான் ஹுஜ்ஜத்து. அதனால தான் இந்த மோஜிசான்னு சொல்லுவாங்க தெரியுமில்ல, இந்த அற்புதங்களுக்கு என்ன சொல்லுவாங்க, மோஜிசாம்பாங்க. மோஜிசானா என்ன, ஆஜிஸ் அப்படின்னா இழிவோடு இழிவுபடுத்துறது, ஆஜிஸ் அப்படின்னா தாழ்வடைகிறது, தோற்று போவது, இழிவடைவது. மோஜிசா அப்படின்னா இழிவடைவே வைப்பது, அதாவது அந்த போட்டியில் உங்களை கேவலப்படுத்திடும் அந்த மோஜிசா. கம்பேரே பண்ண முடியாது, இவங்க பாட்டு வருவாங்க, இவங்க கை கைத்தடி இதனது கயிறுகளை போடுவாங்க, மூசா நபி வந்து கைத்தடி போடுவார், கைத்தடி வந்து ஜெயிச்சிரும், பாம்பா மாறும், ஜெயிச்சிரும்,
மோஜிசாங்கிறது அதை வீழ்த்தி உங்களை டேமேஜ் பண்ணி ஆஜிஸ் பண்ணி விட்டுரும். அப்போ அதுதான் வந்து மோஜிசா. ரசூல்லா கொடுக்கப்பட்ட மோஜிசா எது? சந்திரன் பிளந்ததா? இல்லை பத்ரு போரில் மலக்குகள் இறங்கினாங்களா? அதுவா? குரான். ரசூல்லா எதை சொன்னாங்க, என்ன சொல்கிறாங்க? ஒவ்வொரு சமுதாயத்திற்கும், ஒவ்வொரு இறை தூதருக்கும் சில அற்புதங்கள் வழங்கப்பட்ட இருந்தன. அவற்றை காணும் மக்கள் நம்பியே ஆக வேண்டிய அல்லது அதை கொண்டு பாதுகாப்பு பெற்றே தீர வேண்டிய நிலை இருந்தது. என்ன பாதுகாப்பு? இறைவனுடைய வேதனையிலிருந்து பாதுகாப்பு வேறணும்னா அதை நம்பிடணும். அந்த மாதிரி வந்து இது வந்ததுக்கப்புறம் பேசக்கூடாது, வாயில் வந்து பேசக்கூடாது. எனக்கு வழங்கப்பெற்ற அற்புதம் எல்லாம் அல்லாஹ் எனக்கு அருளிய வேத அறிவிப்பு. எது? குரான். ஹதீஸும் அதில் இன்க்ளூடுன்னு வச்சுங்க. வேத அறிவிப்புன்னு தான் ரசூலா வஹீன்னு தான் சொல்கிறாங்க. வஹீன்னா ஹதீஸும் அதில் இன்க்ளூடட் தான். எனவே நபிமார்களிலேயே மறுமை நாளில் பின்பற்றுவோர் அதிகமுள்ள நபியாக நானே இருப்பேன் என எதிர்பார்க்கிறேன். இப்போ இன்றைக்கி பொறுத்த வரைக்கும் வளர்ச்சி அடைந்த ஒரு உலகம். அதனால் அல்லாஹ் என்ன பண்ணல, மோஜிசாவே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அப்டேட்டட் மோஜிசா தான் கொடுத்தான். அந்த காலத்தில் வந்து மேஜிக் செஞ்சு காமிச்சாங்கன்னா விட்டுரும். இன்றைக்கி பொறுத்த வரைக்கும் மூசா நபி வந்து கைத்தடி போட்டால் என்ன நடக்கும்? நல்ல மேஜிக்ன்ட்டு போயிடுவான். அது ஒரு மேஜிஷியனாக மட்டும்தான் பார்ப்பான். சாலி நபி வந்து ஒரு பாறையை பிளந்து ஒட்டகத்தை கொண்டு வந்தாருன்னா என்ன பண்ணுவான்? அவன் வந்து டைனமோவை வச்சும் வேற ஒருத்தனை வச்சும் கிறிஸ் ஏஞ்சல்ஸை வச்சும் அவன் வேற ஒருத்தனை செஞ்சு காமிச்சு அது மோசடி என்னான்னு வச்சுங்க. அதிகபட்சம் அந்த மோஜி அதை செஞ்சு காமிச்சா கூட என்ன சொல்லுவான்? சரி, நம்ம கைத்தடி பாம்பாக மாறிடுச்சு, இப்போ என்ன பண்ணலாங்கிறீங்க? அதானே கேட்பான். கைத்தடி பாம்பாக மாறிடுச்சு, எங்கள் வறுமை போயிருமா? அவன் கேட்பான்ல, வறுமை போயிருமா? நிர்வாகம் பண்ணி காட்ட முடியுமா? நீ கைத்தடி வேணால் ஒரு 10 கைத்தடி பாம்பாக போட்டு செஞ்சுட்டே இரு, நாங்கள் நிர்வாகத்தை பண்ணிக்கிறோம்பான். அப்போ அவனுக்கு தேவை என்ன? அதை விட சிறந்த நிர்வாகம் ஒன்று சேலஞ்ச் பண்ணணும் அவங்களுக்கு. இவங்க வச்சிருக்கிற நிர்வாகத்துக்கு ஒரு நிர்வாகம் சேலஞ்ச் பண்ணும். அந்த நிர்வாகம் தான் குரான். அந்த மோஜிசா தான் குரான். அது வந்து இன்னைக்கு வந்து அதுக்கு வந்து ஈடுனையே கிடையாது. அதுலேயும் அந்த மோஜிசா எல்லாம் எவ்வளோ டிஃபிகல்ட்டாக ஆக்கியிருக்கான் பாருங்க. ஏன்னா இந்த நிர்வாகம் பொறுத்த வரைக்கும் ஈரானில் ரசூலா நபியாக போயிருந்தாங்கன்னு வச்சுங்க, குரான் வந்து அற்புதம்னு சொல்ல முடியாது. ஏன்னா ஹிக்மத் நிறைந்த பூமி அது. அவ்வளவு பெரிய ஃபிலாசபர்கள்லாம் அங்கே இருந்திருக்கிறாங்க. எங்கே? ஈரானில், யூரோப்பில், இங்கெல்லாம் அந்த ஃபிலாசபர் தான் இன்னும் அவங்க ஃபாலோ பண்ணிருக்காங்க. அப்படி தானே? அரிஸ்டாட்டில், பிளேட்டோ, இவங்க சொல்கிறேன். யூரோப்பு, ரோமுடைய ஃபிலாசபரை வச்சு தான் இன்றைக்கி இருக்கக்கூடிய நவீன அந்த கல்வி திட்டம் எல்லாமே வந்து அதை வச்சு தான் அளவுகோல் வந்து ஃபாலோ எடுத்துகிட்ருக்குறாங்க. அவங்க வந்து குரானை கொடுத்துருந்தாங்கன்னு வச்சுங்க, இது மனிதர்களுடைய கற்பனையில் உதித்ததுன்றுவான். அதனால் பார்த்தீங்கன்னா இந்த அற்புதம் வந்து எல்லாம் என்ன பண்ணான், அவங்களே அது சொல்லுவாங்கள்ல, இப்படி ஒரு சிஸ்டம் பல புத்திசாலிகளை வச்சு அவங்களுடைய அந்த முன்னோர்களின் வழியாக கற்ற அந்த அனுபவத்தை வச்சு நீங்கள் வந்து ஒரு ஆட்சி முறையை செஞ்சு காமிச்சிங்க, எங்களால் இதை விட பெட்டராக பண்ண முடியும்ட்டு சொல்லிட்டு ஆஃப் பண்ணிடுவோம். அப்போ நாம் அதுக்கு பதில் நம்ம என்ன கொடுக்க முடியும்? இல்லைப்பா, அவங்க முன்னோர்களுடைய அறிவு வச்சு, அரபுகள் அவங்களுடைய முன்னோர்களுக்கும் அறிவு இல்லாதவங்க, அந்த அரபுகளுக்கும் அறிவு இல்லாமல் இருந்துச்சு. இப்படிப்பட்டவர்களுக்கு தான் அல்லாஹ் கொடுத்த அந்த ஒரு சிஸ்டத்தை வச்சு தான் அவங்க ஆட்சி பண்ணாங்க அப்படிங்கும்போது உடனே அவங்க என்ன சொல்லுவாங்க? அடுத்த என்னென்ன கேள்வி எழுப்ப முடியும்? இது ஒரு பழங்குடி சமூகம், அதுக்கு வேணால் அது ஒத்து வருங்க, வளர்ச்சி அடைந்த அந்த ஊர்களுக்கெல்லாம் அது செட் ஆகாது. அப்போ அடுத்தது நம்ம என்ன கவுண்டர் கொடுக்க முடியும்? அப்படிலாம் இல்லைங்க, அது அரபு லோகத்தில் மட்டும் அந்த சிஸ்டம் வந்து ஆளலை. நீங்கள் அந்த காலத்தில் வளர்ச்சி அடைந்திருந்த அந்த பாரசீகமும் ரோமாபுரி எல்லாத்தையுமே அது போய் அந்த சிஸ்டம் வந்து ரீப்ளேஸ் பண்ணிச்சு. உங்கள் சிஸ்டத்தை விட இது பெட்டராக இருந்துச்சு அப்படின்னு சொன்னால் அது எவ்வளோ பெரிய கவுண்டர் இதெல்லாம். அது முடிச்சதுக்கப்புறம் என்ன சொல்லுவாங்க? இப்படியெல்லாம் இருந்துச்சு, ஓகே, ஆனால் நாங்கள் இன்றைக்கி வந்து பேச்சுரிமை கொடுத்துருக்குறோம், நாங்கள் வந்து சொத்துரிமை கொடுத்துருக்குறோம், சமமான நீதி நடத்தியிருக்கோம், சமூக நீதி நாங்கள் கொடுத்துருக்கோம், மண் ஆட்சியாளரை தேர்வு பண்ணக்கூடிய அந்த உரிமையை வந்து மக்களுக்கு நம்ம கொடுத்துருக்கோம், இதெல்லாம் அதில் இருந்துச்சான்னு கேட்டால் இது கம்பேர் பண்ணி பாரு. ரசூல்லா காலத்தில் இருந்த பேச்சுரிமை மனித குலத்தில் இது வரைக்கும் யாருக்குமே கிடைக்காது. கலீஃபாவை எதிர்த்து ஒரு சாதாரண ஆள் கேள்வி கேட்க முடியும், கணக்கு கேட்க முடியும், நீ எங்கேருந்து இதெல்லாம் செலவு பண்ணீங்கன்ற ரசூலாட்ட எப்படி போய் கேட்டாங்க? உங்கள் அப்பா விட்டுடைய காசுலேருந்து கொடுக்காத, எல்லாம் கொடுத்ததுலேருந்து என்கிட்ட கொடுங்கிறேன், இப்படி கேட்க முடியுமா? ஒரு ஆட்சியாளர் பண்ணிக்கு போய் ஸ்டாலின்ட்ட மனு இப்படி கொடுக்க முடியுமா? கேட்க முடியுமா? கேட்டதுக்கு உள்ளே போட்டுருவேன். அப்போ இந்த அளவுக்கு பேச்சுரிமை, அதுவும் இன்னும் சொல்ல போனால் மத குருமார்கிட்டே பேச முடியாது. இறை தூதர்கிட்ட, அவர் இறை தூதராகவும் ஆட்சியாளராக இருந்தது இன்னும் டபுள், சாமியாராகவும் இருக்கிறாரு, ஆட்சியாளராக இருக்காருன்னா பேசவே முடியாது. ஆன்மீக குருகிட்டே எவனும் பேச மாட்டான், மன்னர்கிட்டையும் எவனும் பேச மாட்டான். ஆன்மீக குரு பிளஸ் மன்னர், டூ இன் ஒன்னுக்கு எவ்வளோ இன்னும் கிரேட் இருக்கணும்.
அதில் அவ்வளோ பெரிய பேச்சுரிமை. சட்டையை பிடிச்சி கேட்குறான், அல்லாஹ் எதுவும் பேசலை, அல்லாஹ் வேடிக்கை பார்க்குறான், கண்டித்து ஒரு வசனம் இறக்குனா, என்ன என்ன இது இப்படி பிஹேவ் பண்ணுறீங்க ரசூல், அதெல்லாம் பார்க்கல, கேளு உரிமை இருக்கு, கேளு, நீ பொதுமக்கள் தானே, ஆட்சியாளர்னா என்ன பெரிய கொம்பா, கேளு, நான் ஒன்றும் அவனை உனக்கு கீழே அடிமையாகல, அந்த வசனத்துக்கு விளக்கம் இருக்குல்ல, நபியை வந்து ஒன்று உங்களை அடக்கியாளுறதுக்காக உங்களை அனுப்பலை அப்படின்ட்டு, அடக்கியாளுற வேலையே கிடையாதுங்க. அப்போ அந்த அளவுக்கு அவங்க கொடுத்துருக்குறாங்க. இவங்க கொடுத்ததில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 25% கூட இன்றைக்கி வந்து இல்லை. ரசூல்லா கொடுத்த அந்த உரிமைகள், மனித உரிமைகள், அந்த பேச்சுரிமைகள், இதில் எல்லாமே 25% கூட இன்றைக்கி இல்லை. இதை அச்சீவ் பண்ணுறதுக்கு இன்னும் 200 வருஷம் போனால் கூட முடியாது. வளர்ந்த நாடுகள், மகிழ்ச்சி அடைந்த நாடுகளில் கூட என்ன பண்ண முடியாது. கேள்வி கேட்க முடியும், கேட்க முடியுமா? நீங்கள் நீ வந்து இலவசம் வந்து ஏன் கொடுக்குறீங்க கேட்குறாங்க. பொங்கல் வந்து பொங்கல் பரிசு கொடுக்கப்படுது, என்ன இருக்குது அதில், 1 கிலோ அரிசி, ஒரு 50 கிராமு முந்திரி, ஒரு வெல்லம், ஒரு கரும்பு, ஒரு 1000 ரூபா, ஒரு 2000 ரூபா, வருஷத்துக்கு ஒரு வாட்டி. இது வந்து ஏன் கொடுக்குறீங்கன்னு சொல்லிட்டு சுப்ரீம் கோர்ட்டில் கூப்பிட்டு கேஸ் நடத்துகிறேன். அதில் அவர் கோச்சிக்கிறார், வேறு யார், சுப்ரீம் கோர்ட்டு நீதிபதி. என்ன நினச்சிட்ருக்கிறீங்க அரசியல் கட்சி, திமுக பிடிஆர் பழனிவேல்ராஜன் வந்து அவர் வந்து எடுத்து பேசிட்டார், நாங்கள் மக்களுக்கு கொடுப்போம், யாருக்கும் எங்களுக்கு கேட்கறதுக்கு உரிமை இல்லைன்ட்டு. உங்களுக்கு கேட்கறதுக்கு உரிமை இல்லையா? நீதிமன்றம் கேட்குது, உச்ச நீதிமன்றம், நாங்கள் கேட்போம், ஏ நாங்கள் எதுக்கு இருக்கிறோன்னு நினச்சிட்ருக்கீங்கண்ணா. இதை ஃப்ரீன்னு சொன்னால் இதை அநியாயங்கிறீங்களே, அங்கே இந்த 4-8 வருஷத்தில் 10 லட்சம் கோடி ரூபா தள்ளுபடி பண்ணப்பட்டிருக்கு. 10 லட்சம் கோடி, 1.25 லட்சம் கோடி தான் ஊழல்னு சொல்லிட்டு இந்த அரசாங்கமே ஆட்சிக்கு வந்தது. யார், 2G ஊழல்ன்ட்டு 10 லட்சம் கோடி ரூபா தள்ளுபடி பண்ணதுன்னு அவங்களே வெளிப்படையாக சொல்கிறது. அது இல்லாமல் சலுகையாக என்னென்ன கொடுத்தாங்கிறது தனி. இயற்கை வளங்கள் எவ்வளோ தாரை வார்க்கப்பட்டுச்சு, எத்தனை சுரங்கங்கள் வந்து அனுமதி ஃப்ரீயாக கொடுக்கப்பட்டுச்சு, எத்தனை தொழிலுக்கு வந்து அனுமதி கொடுக்கப்பட்டுச்சு, அதெல்லாம் தனி. கையை நீட்டி அவங்க வாங்கினாங்களே காசு, அது மட்டும் 10 லட்சம் கோடி ரூபா. இதை எதிர்த்து யாராவது கேட்க முடியுமா? அந்த நீதிமதி பாருங்க, இந்த பொங்கல் பரிசுக்கு அவருக்கு கோபம் வருது, எப்படி இவனுக்கு கொடுக்கலாம். அதான் இவர் கூட, ஒரு சவுக் சங்கர் கூட சொன்னார், வருஷத்தில் ஒரு நாள் கூட அவன் சாப்பிட்றது உனக்கு பிடிக்கலல்ல அப்படின்னு, அவ்வளோ உனக்கு கோபம் வருது. இல்லை ஏழை வந்து வருஷத்து ஒரு நாள் அவன் வந்து நீ சாப்பிட்ற முந்திரி அவன் சாப்பிட்றது உனக்கு டைஜஷன் ஆகலைல்ல அப்படின்ட்டு, அதுதான் வந்து இந்த சுலுமை. இது வந்து ரசூல்லா என்ன பண்ணேன், ரசூல்லாவுடைய ட்ரெஸ் என்ன, உங்களுடைய ட்ரெஸ் என்ன, ரசூல்லாவுடைய வாகனம் என்ன, உங்களுடைய வாகனம் என்ன, அதெல்லாம் கம்பேர் பண்ண முடியாது. இப்போ இது என்ன, அது மோஜிஸா, இது கம்பேர் பண்ணி பாருங்கள் எப்படி வளர்ச்சி அடையாத ஒரு கால். ரசூல்லா லாங் ஜம்ப் அடிச்சிட்டாங்க ஆக்சுவலாக, 2020-50 பண்ண வேண்டிய ஒரு ஆட்சி 1400 வருஷத்துக்கு முன்னாடி பண்ணி காமிச்சிட்டு போயிட்டாங்க. ஆட்சியாளரை மக்கள் தேர்வு பண்ணலாம், மக்கள் மக்களால் ஆட்சி, மக்களுக்கு ஆட்சி, எல்லாம் மக்கள் நல ஆட்சி, மக்களுக்கு உரிமை இருக்குது, எவ்வளோ பெரிய இது. அதுவும் செக்யூலர் அவர், அது என்ன அரசாங்கம், ரசூலோடைய அரசாங்கம் செக்யூலர் அரசாங்கம், மதத்துக்கு உரிமை இருக்குது, மற்ற மதத்தை நீங்கள் தாராளமாக பின்பற்றலாம், அதுக்கு முழு உரிமை இருக்குது. அதனால தான் அந்த மைக்கேல் ஹார்ட்டுங்கிறவர்லாம் என்ன எழுதுறாரு, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் 2 துறைகளிலும் வெற்றி பெற்றவர். என்ன துறையும், செக்யூலர் ஃபீல்டும் ரிலீஜியஸ் ஃபீல்டும். ரசூலுல்லாஹ் எந்த செக்யூலர் ஃபீல்டில் இருந்தாங்க, மதச்சார்பின் மதச்சார்பில்லாமல் நடந்து கொண்ட துறையிலையும், மதம் சார்ந்து இருந்த துறையிலையும் ரசூலுல்லாஹ் வெற்றி பெற்றாங்க. அதனால தான் இவரை வந்து நான் ஃபஸ்ட்டுங்கிறது, எந்த ரசூலுல்லாஹ் செக்யூலர் லீடரா, செக்யூலர் லீடரில் பெஸ்ட் லீடர் ரசூலுல்லாங்கிறான். இன்றைக்கி செக்யூலரிசம் என்ன சொல்லுது, மதம் அரசாங்கத்துக்கு மதம் கிடையாது, இஸ்லாமிய அரசாங்கத்துக்கும் மதமே கிடையாது, அது மதத்துக்கு அப்பாற்பட்டு செயல்படும். அந்த அடிப்படையில் யூரோப்புக்கு இது தெரியும், அவங்களுடைய வரலாற்று ஆசிரியர்கள் இது எழுதுறாங்க. நல்லதுன்னு ஒன்று புரிஞ்சிருச்சா இல்லையா, அதை விட பெட்டர்னு இவங்களுக்கு தெரியாமலாம் இவங்க நடிக்கலை, அது பெட்டருங்கிறதுனால தெரிஞ்சு தான் அந்த அரசாங்கம் யாராவது அமைச்சா கூட அதுக்கு எதிராக படையெடுத்துட்டு வராங்க. இது சுலுமா இல்லையா? சரி, உனக்கு தெரியல, உனக்கு நாலேஜ் இல்லை, உனக்கு கெப்பாசிட்டி இல்லை, நீ பண்ணல, ஒருத்தன் அவனுடைய பகுதியில் ஒருத்தன் பண்ணிட்டான், இப்போ உனக்கு என்ன நோகுது, விட்டுட்டு போகலாம்ல, அதையும் இப்போ கெடுத்து விட்றான். இப்படி கெடுத்து விட்டா அல்லாஹ்வுடைய மார்க்கம் வந்து எப்படி மேலோங்கும்? இப்போ இவங்க இருக்கிற வரைக்கும் அல்லாஹ்வுடைய மார்க்கம் மேலோங்காதுன்னா இவங்களை வச்சிருப்பானா அல்லாஹ்? அப்போ அல்லாஹ்வுடைய மார்க்கம் மேலோங்குவதற்கு எது தடையாக இருக்கோ அந்த தடையெல்லாம் நீக்கிடுவோம். இப்போ இன்றைக்கி வந்து அங்கீகாரம் கிடச்சிருச்சா, இன்றைக்கே எடுத்தீங்க, ஒரு பகுதியில் வந்துச்சு ஒரு அரசாங்கம், அவருடைய ஃபண்டு என்ன பண்ணி வச்சிட்டாங்க, ஃப்ரீஸ் பண்ணி வச்சிட்டாங்க. ஃபஸ்ட்டு என்ன பண்ணானுங்க, ஃப்ரீஸுன்னா, அப்புறம் என்னன்னா, அப்புறம் என்னன்னா, யாரு கூட தோத்தாங்களோ அவனுக்கு வந்து ஆட்சியில் பங்கு கொடுக்கணுன்னா, இது எங்கேயாவது நடக்குமா?
இப்போ எப்படின்னா அமைச்சரவையில் வந்து ஏடிஎம்கேக்கு பாதி பங்கு கொடுக்கணும்னா எவன் இங்கே வளர்ச்சி அடைஞ்ச இந்த சிஸ்டமில் ஒத்துக்குவாங்களா? யாரை அந்த மக்கள் விரட்டி அடித்தாங்களோ அவங்களையும் சமமாக கொண்டாந்து உட்கார வைக்கணுமா? அவன் சொல்கிறான், ஏங்க எங்கள் ஐடியாலஜி வேறு, அவங்க ஐடியாலஜி வேறீங்க, நம்ம எப்படிங்க அவங்கள சமமாக கொடுக்க முடியும்? அவங்க வேணால் இருக்கட்டுங்க, மெம்பராக இருக்கட்டும், நாங்கள் ரூலிங்கில் இருக்கோம், அவங்க கீழே இருக்கட்டும் அப்படின்னா இல்லையா? பிரித்து கொடுக்கணுமா? பிரித்து கொடுத்தா ஃபசாது நடக்காது. இவங்க ஒரு சட்டத்தை கொண்டு வரான், அவன் மாற்றி ஓட்டு போடுவான், அப்புறம் என்ன நடக்கும்? அதுக்கு பருட்டி மூட்டை குடோன்லேயே இருங்களா? அவருக்கு எதுக்கு இந்த ஆட்சி பண்ணிட்டுன்றான்? எந்த ஒரு சட்டத்தையும் நிறைவேற்றவே முடியாதுன்னா அப்புறம் எதுக்கு அந்த அந்த ஆட்சி? அதுக்கு என்ன பண்ண, முதல்ல ஃப்ரீஸ் பண்ணான், ரெண்டாவது என்ன பண்ணான், இப்போது அதை எடுத்து நல்வழியில் செலவு பண்ணிட்டான், தான தர்மம் பண்ணிட்டான். எது இந்த ட்வின் டவர் இடிச்சுதாங்களே அதில் பாதிக்கப்பட்ட மக்கள் இருக்கான், அந்த மக்களுக்கு வந்து தர்மம் பண்ணிட்டாங்களா? எந்த காசு எடுத்து, அந்த ஒரு நாட்டுக்கு சொந்தமான காசை எடுத்து தர்மம் பண்ணிட்டேங்கிறான். இதெல்லாம் ஜுலும் இல்லையா? இப்போ வறுமை இருக்கு, மீடியாவில் என்னங்கிறான், பாருங்க இவங்க ஆட்சியில் டெவலப்மெண்ட் இல்லை, அநியாயமாக இல்லை, கொடுக்கு ஃபண்டு நீ கொடுத்துருந்தீங்கன்னா அவங்க என்னென்னு காமிச்சிருப்பாங்களே. ஊழலா, சம்பளமே எடுக்க மாட்டேன்றாங்க அவங்க, எங்கே போய் ஊழல் பண்ணுறது? அப்படி ஒரு அரசாங்கத்தை உங்களால் காமிச்சிருக்க முடியுமா? இவ்வளோ பெரிய அநியாயம். இப்போ இந்த ஜுலுமுக்கு வந்து ஒரு முடிவு கட்டணுமா இல்லையா? இப்போ இது இதெல்லாம் வரும்போது இவ்வளோ பெரிய ரத்த ஆறு ஓட்டியே ஆக வேண்டிய ஒரு தேவை ஏற்படுது அல்லாவுக்கு, வேறு வழி இல்லை. ஏன்னா இந்த இந்த வைரஸ் எங்கெங்கே இருக்குது? உலகம் பூரா இருக்குது, கொஞ்சம் நஞ்சம் இல்லைல்ல ஒரு ஊர்லேயோ. இப்போ ஏன்னா முதல்லாம் ஒரு ஒரு ஊரில் அல்லா அழித்தான் ஒரு ஒரு, அதாவது ரசூலா உலகளாவிய ரசூலுங்கிறது ஒரு ஒரு ரஹமத்தாக இருந்தாலும் பனிஷ்மெண்ட்டும் உலகளாவிய லெவலில் வரும். அடியும் எப்படி இருக்கும்? இன்டர்நேஷ்னல் அடியாக இருக்கும், லோக்கல் அடியாக இருக்காது, அடியும் வந்து மரண அடியாக இருக்கும். ஸோ இந்த வரலாற்று ஆசிரியர் இவங்களே சான்று இவங்களுக்கு உஜ்ஜத்து செய்கிறதுக்கு. அப்போ இந்த பனிஷ்மெண்ட்லேயும் வந்து வகைகள் எல்லாம் வந்து மூன்று வகைகள் எல்லாம் சொல்கிறோம். இப்போ இந்த பனிஷ்மெண்ட்டு தானே வானத்திலேருந்து வருமானு கேட்டால் வரையாது, அந்த மூணு வகைகளுக்கு அதில் ஏதோ ஒன்று தான். நபி சில நபி அவர்களை நோக்கி, நீங்கள் கூறுங்கள், உங்கள் தலைகளுக்கு மேலிருந்தோ அல்லது பாதங்களுக்கு கீழிருந்தோ உங்களுக்கு யாதொரு வேதனை உண்டு பண்ணவும் அல்லது உங்களை பல பிரிவுகளாக்கி உங்களுக்குள் சிலர் சிலருடன் போர் புரியும்படி செய்து அதனால் உண்டாகும் துன்பத்தை நீங்கள் அனுபவிக்கும்படி செய்யவும். இது இன்னொரு வகை. ஒன்று வானத்துக்கு வானத்துக்கு பாதங்களுக்கு கீழே இருந்து அல்லது தலைக்கு மேலிருந்து. தலைக்கு மேலிருந்து என்ன? இடி, மின்னல், மழை, கல், வானத்திலிருந்து கல் மலை பொறியிறது, இது எல்லாமே. பாதத்துக்கு கீழே இருந்து என்ன? சுனாமி வர்றது, வெள்ளம் வர்றது, இது எல்லாமே. இது மாதிரி இடத்துல நிலநடுக்கம், இது எல்லாமே பூமிக்கு கீழே இருந்து வர்றது. மூணாவது வெரைட்டி என்ன? ஒருத்தர் ஒரு கூட்டத்தை இன்னொரு கூட்டத்து மேலே ஏவி விடுறது. இப்போ இந்த பனி இஸ்ரேல்களுக்கு எல்லாம் வந்து பனிஷ்மெண்ட் வந்து எப்படி கொடுத்தேங்கிறான் 17வது அத்தியாயத்தில்? நம்முடைய அடியார்களை ஏவி விட்டோம், கொடுங்கோளர்களை நாம் ஏவி விட்டோம், அதை வச்சு சுவைச்சோம், ஒரு எதிரியை வச்சு இன்னொருத்தனை அழித்தோம் அப்படின்னு சொல்லிட்டு அல்ல சொல்கிறான். இது 6வது அத்தியாயத்தில் 65வது வசனத்தில். அப்போ இந்த அடிப்படையில் இப்போ வரக்கூடிய அந்த பனிஷ்மெண்ட்டு, அந்த குளோபல் பனிஷ்மெண்ட்டு இந்த சொகுசாக வாழக்கூடிய இந்த மக்களுக்கு எந்த வடிவத்தில் கிடைக்க இருக்குதுன்னா போர் தான். ஏன்னா அதை சார்ந்து சில ஹதீஸ்கள், அது சார்ந்து சில வசனங்கள்லாம் இருக்குது. அதை வச்சு பார்க்கும்போது அது மல்ஹமாக ஃபிட் ஆகுது. ஸோ இது வந்து அல்லாஹ்வுடைய புறத்திலிருந்து நடந்தே தீரக்கூடிய ஒரு வேதனையாக நம்ம அதை பார்க்க முடியுது, அதை நம்ம புரிஞ்சிக்க முடியும். ஸோ அதை பார்க்கும்போது நம்ம அறிவு இல்லாமல் நம்ம எதுவுமே போட்டு புலம்பிக்க வேண்டியதில்லை. இப்போ இதிலே இப்போ இந்த உக்ரைன் இஷ்யூலேயே எடுத்துங்க, நம்ம மக்களுக்கே நிறைய பேருக்கு நாலேஜ் இல்லை, யார் அநியாயக்காரன், யார் வந்து நியாயத்துக்காக சண்டை போடுறாங்கிற அந்த அறிவு இல்லாமல் கண்டபடி போஸ்ட்டை போட்டுட்டு போயிட்டு இருந்தாங்க. ஸோ அதனால் இந்த புரிதல் முதல்ல நமக்கு வந்து இருக்கணும். அப்போ இப்படி மோத விடுறது சரியா அப்படின்னு கேட்டால், இது அல்லாஹ் வந்து இவங்களுக்கு தூண்டி விடுவானான்னு கேட்டால் தூண்டியெல்லாம் விடமாட்டான். ரஷ்யாவை வந்து இப்படி சொல்லி, இல்லை அமெரிக்காவை இப்படி சொல்லி பனிஷ்மெண்ட்டு கொடுக்கணுங்கிறதுக்காக 300 கோடி பேர் 400 கோடி பேர் அல்லாஹ் அழிப்பானா அப்படின்னு கேட்டால், அல்லாஹ் அப்படி எதுவும் பண்ண வேண்டியதில்லை. அல்லாஹ் சும்மா இருந்தாலே போதும், இது நடந்துடும். அதுதான் அல்லாஹ் குர்ஆனில் சொல்கிறான், 5வது அத்தியாயத்தில் 64வது வசனத்தில், அவர்கள் போர் நெருப்பை மூட்டும் போதெல்லாம் அல்லாஹ் அதனை அணைத்து விடுகிறான். இதை விட பெரிய ஃபசாது நடக்க வேண்டியதான். இவனுங்க பிளானிங் பண்ணிகிட்டே இருக்கிறானுங்க, ஆனால் அந்த பிளானிங்லாம் நான் ஃபெயிலியர் பண்ணிகிட்டே இருக்கிறேன். இவங்க கற்பனையெல்லாம் ஏகப்பட்டது. இவங்கெல்லாம் நினைச்சிங்கன்னா இந்தியா பாகிஸ்தான் இந்நேரம் சண்டை போட்டுக்கணும், இந்தியா சைனா இந்நேரம் சண்டை போட்டுக்கணும், இதெல்லாம் இவங்க விரும்புகிறாங்க. இந்தியாவும் சைனாவும் அடிச்சுக்கணும்னு நாம் இன்றைக்கி வந்து அந்த இந்த உலகை வழி நடத்தக்கூடியவர்கள் விரும்புகிறாங்க, இந்தியா பாகிஸ்தான் அடிச்சுக்கணும்னு விரும்புகிறாங்க. அதனால் நேற்று கூட ஒரு ஸ்டேட்மெண்ட்டு போட்டிருக்கிறான், என்ன போட்டிருக்கிறான், சைனாவை யாராவது அழிக்க முடியும் என்றால் அது இந்தியாவை தவிர வேறு யாரும் இல்லை. யார் பேசுகிறான்? அமெரிக்கன் இராணுவத்தில் ஒரு ஆள் பேசுகிறான், அவர் தமிழ் பொக்கிசம், அவர்
நல்லா ரிப்போர்ட் பண்ணக்கூடிய ஆள், நல்ல ஒரு ஆளுன்னு வச்சுங்க, நல்ல கரெக்டான யூஸ்ஃபுல்லான தகவல் சொல்லக்கூடியவர். எப்பயுமே இந்தியாவை பற்றி ரொம்ப அவர் ரொம்ப சிலாகிச்சு பேசுவார், இந்தியா தான் கெத்து அது இதுன்ட்டு. இவன் சொல்லுவேன், இருக்கிற இதுக்கு இது வேற பத்தாதா, இந்த ஸ்டேட்மெண்ட்லாம் எங்களுக்கு எங்களுக்கு தேவையா அது சொல்கிறேன். இப்படியே உசுப்பேத்தி அது சொல்கிறேன், இந்த ஸ்டேட்மெண்ட் நீ கொடுத்துருக்கிற, இருக்கிற பிரச்சனை எங்களுக்கு பத்தாதா, நாங்கள் சொன்னோம்மா சைனாவை அழிச்சே தீருவோன்ட்டு. சைனாவை அழிக்கக்கூடிய ஒரு சக்தி உலகத்தில் இருக்குன்னா அது இந்தியாவில் அப்படி. ஏன்னா இவங்க விரும்புகிறாங்க இந்த ஒவ்வொரு போரும் நடக்கணும், அந்த பொருளாதாரம் வந்து எவனும், இந்தியா வந்து மிகப்பெரிய ஒரு பொருளாதார பொட்டன்ஷியல் இருக்கக்கூடிய நாடு, அந்த நாட்டில் வந்து அந்த நாடு வந்து சொந்த காலில் நிற்கவே கூடாதுன்னு அவங்க விரும்புகிறாங்க. அதனால் பார்த்தீங்கன்னா நேர்மையான ஆட்சியாளர்களை அவங்க வரவே விடவே மாட்டாங்க. அவர் கம்யூனிஸ்ட் இவர் கூட சொல்லியிருந்தார், ஊழல் ஊழல், ஏன்னா ஊழல்லாம் பேசாதீங்க, ஊழல்லாம் ஒரு பிரச்சனை கிடையாது, சிஸ்டம் தான் பிரச்சனை. ஊழல் என்பது இந்த சிஸ்டத்தின் ஒரு பகுதி, ஊழல் செய்யலைன்னா உங்களை மாற்றிடுவாங்க. அப்போது நீங்கள் ஊழல் ஒழிக்கணும்னா இந்த ஊழல்லாம் ஒழி, ஊழல்வாதியெல்லாம் ஒழிச்சாலாம் ஊழல் ஒழிஞ்சிடாது, இந்த சிஸ்டமே மாற்றினா தான் ஊழல் ஒழியும். அவர் தெளிவாக நிறைய அவங்களுக்கே புரிஞ்சு போச்சு. ரொம்ப லோயஸ்ட் லெவல் நாலேஜ் இன்னைக்கு யாருக்கு இருக்குது? முஸ்லீம்களுக்கு தான். யாருக்கு வந்து வானத்திலிருந்தே வழிகாட்டுதல் வந்திருக்கோ அவனுக்கு தான் என்ன பூமியில் இருக்கிற விஷயம் கூட புரிய மாட்டேங்குது அவனுக்கு, ரொம்ப அக்கப்போராக போயிட்டுருக்கு. அப்போ இந்த வகையில் எல்லாம் சொல்கிறான், அவங்க ஆசைப்பட்டுட்டே இருக்காங்க, போர்த்தியும் வந்து மூட்டி விட்டுட்டே இருக்கிறாங்க, நான் தான் போய் தொலையுதுன்னு சொல்லிட்டு அப்பப்போ ஆஃப் பண்ணி விட்றேன், வேணாண்டா அநியாயமாக அடிச்சுக்காதீங்கடா அநியாயமாக அடிச்சுக்காதீங்கன்ட்டு. ஒரு டைம் எல்லாம் சும்மா இருந்து வேடிக்கை பார்த்தாலும் போது நடந்துடும், அடிக்க நீ அடிச்சுக்கிறியா சரி போ, எத்தனை வாட்டி தான் நானும் தடுத்துக்கிறது, ஒரு தடவை அடித்து அடி வாங்கியே பார், அப்பயாவது உனக்கு என்னன்னு புரியும். அப்படி எல்லாம் சும்மா இருந்தாலே போதும் இந்த ஆக்சிடென்ட் நடந்துடும். அப்பப்போ வந்து வண்டி எல்லாம் ஸ்டேரிங் கொடுத்துட்டான், இவன் மோத போகிறான், எல்லாம் வந்து கீரை மாற்றி விட்றான், எல்லாம் வந்து டக்குன்னு ஸ்டேரிங் திருப்பி விட்றான், எல்லாம் திடீர்னு பிரேக்கப் போடுறான், திடீர்னு வண்டி ஆஃப் பண்ணி விட்டுறான், என்ன பஞ்சர் பண்ணி விட்றான், என்னென்னமோ பண்ணி எல்லாம் தான் காப்பாற்றுறான். இதை வந்து அவங்க இவங்களே மாறி மாறி பண்ணி அவங்கள சும்மா விட்டானா போதும் ஆட்டோமேட்டிக்காக நடந்துடும். ஸோ அல்லாவை கிரிட்டிசைஸ் நீங்கள் பண்ண முடியாது. இந்த போருக்கு பின்னாடி அல்லாஹ் அப்படி ஒரு பழி வாங்குறதுக்காக அல்லாஹ் இப்படி பண்ணிட்டான் அப்படிலாம் பண்ண மாட்டான். நீ சும்மா இருக்கிறது மட்டும்தான் அல்லாஹ், அது அதிகபட்சமாக அல்லாஹ் செய்கிறது என்ன, சும்மா இருக்கிறது, அவ்வளோதான். இப்போ இதில் இதை பற்றியும் அல்லாஹ் குரானில் ஒரு இடத்துல தெளிவாக சொல்கிறான், 30:41 அதில் சொல்கிறான், மனிதர்களின் கைகள் தேடிக்கொண்டதன் காரணமாக தரை கடலிலும் தரையிலும் அழிவு வேலைகள் அதிகமாக பரவிவிட்டன, அதிலிருந்து அவர்கள் விலகி கொள்வதற்காக அவர்களின் தீய செயல்களில் சிலவற்றின் தண்டனையை அவர்கள் இம்மையில் சுவைக்கும்படி அவன் செய்ய வேண்டியதாக இருக்கிறது. மனுஷன் எவ்வளோ சொன்னாலும் என்ன பண்ணுறான், ஃபசாது பண்ணிகிட்டே இருக்கிறான், அவனுடைய கரங்களால் அவன் என்ன பண்ணுறான், தீமையை வந்து செஞ்சுக்கிறான். இதன் காரணமாக என்ன ஆயிடுச்சு, தரையிலையும் கடல்லையும் என்ன ஆகிப்போச்சு, டீஸ்டெபிளைசேஷன் ஆகிப்போச்சு, மிகப்பெரிய ஒரு அழிவுக்குண்டான ஒரு வேலைகள் வந்து அதிகமாகிருச்சு. நானும் எவ்வளோ வார்னிங் பண்ணிகிட்டே இருக்கிறேன், ஆனால் ஒரு கொஞ்சம் டேஸ்ட்டு பண்ணால் தான் அவனுக்கு கொஞ்சம் புரியுமாட்டே தெரியுதுங்கிறான். கொஞ்சம் விட்டு அவன் பண்ண ஃபசாது என்னன்னு அவனே டெஸ்ட் பண்ணி, அரசியலில் வந்து ஆன்மீகம் வந்து கலக்கக்கூடாது, அரசியலில் வந்து கடவுள் வந்து இன்டர்ஃபியர் பண்ணக்கூடாதுங்கிறான்ல, நான் இன்டர்ஃபியர் பண்ணலன்னு என்ன அவன் தெரியுமா, நீயே பாரு அப்படிங்கிறான், நீயே பாரு அப்படிங்கிறான். கடல்லையும் ஃபசாது ஆயிடுச்சு இப்போ இன்றைக்கி சவுத் சைனா சீல, கடலில் ஃபசாதெல்லாம் அந்த காலத்தில் ஒன்றும் அந்தளவுக்கு பெருசாக புரிஞ்சிருக்காது. இன்றைக்கி கடல் எவ்வளோ பெரிய ஒரு டிசைடிங் ஃபேக்டர் இருக்குது. இன்றைக்கி வந்து இந்த கப்பற்படை வந்ததுலேருந்து அமெரிக்கா எதில் மிகப்பெரிய வல்லரசு, தரைப்படையிலையோ ஏர்ஃபோர்ஸ்லேயோ கிடையாது, நேவியில் தான் நம்பர் ஒன் அமெரிக்கா. கடலில் போய் ஃபசாது பண்ணுறதுல தான் அவனுக்கு வந்து நம்பர் ஒன்று. ஸோ அந்த அடிப்படையில் எல்லாம் என்ன சொல்கிறான், இந்த மாதிரி வந்து மனுஷன் வந்து அவன் கைகளால் சம்பாரிச்சுக்கிட்டதை கடல்லையும் சரி தரையிலையும் சரி கொஞ்சம் டேஸ்ட்டு பண்ணணும்னு நான் விடுவேன், அப்போ தான் அவனுக்கு வந்து அது எவ்வளோ பெரிய அவன் தப்பு செஞ்சுருக்கிறான். என்னை ஒதுக்கி வச்சல, நீ வராத நடுவில் என்னை அரசியலேருந்து ஒதுக்கி வச்சல, அரசியல் என்னுடைய வழிகாட்டுதல் இல்லாமல் நீ செஞ்சால் என்ன நடக்கும்னு கொஞ்சம் பாரு அப்படின்னு சொல்லி அல்லாஹ் சொல்கிறான். ஸோ அந்த அடிப்படையில் இது ஃபுல் ஒரு பேட்டர்ன் புரிஞ்சுங்க, எச்சரிக்கை பண்ணாமல் அல்லாஹ் அழிக்கிறது இல்லை, சும்மா எவனையும் அழிக்கிறது இல்லை, அதுவும் அநியாயத்தை வந்து ரொம்ப அதிகபட்ச அநியாயம், அது அதோடைய உச்சத்துக்கு போகும்போது தான், அந்த அநியாயம் உச்சத்துக்கு போனது நமக்கு தெரியாமல் இருக்கிறதுனால அது அநியாயம் நடக்கலைன்னு ஆயிடுறது. நம்ம சொல்கிறது நம்ம கண்ணு முன்னாடி, நமக்கு மீடியாவில் இன்னும் சொல்லப்போனால் மீடியாவுடைய வேலையே என்ன, இன்றைக்கி எல்லாத்தையும் மறைக்கிறது, ஊரில் இருக்கிற எந்த அநியாயமும் நடக்கிறதெல்லாம் மறந்துடும் புரியுங்களா. எடுத்த உடனே என்ன பண்ணுவான், சினிமா செய்திகளை போடுவான், அடுத்த விஜயுடைய 69வது படம் 70வது படம் அதுக்கு யார் டைரக்டர், அடுத்து யார், இப்படி கூப்பிட்டு போவான். இதை வந்து மிகப்பெரிய ஒரு பேசு பொருளாக்குவான். ரஜினி போய் கவர்னரை சந்தித்தார், அது வந்து பெரிய ஒரு சர்ச்சையாக ஆக்குவான். எது மக்களுக்கு தேவையோ, எது மக்களுக்கு போய் சேரணுமோ
இந்த 10 லட்சம் கோடி ரூபா தள்ளுபடி பண்ண அந்த அந்த அதை வந்து டிபேட் கொண்டு வருவோனா? கொண்டே வரமாட்டான். பிரைம் டைமில் டிபேட் என்னவாக இருக்கும்? வேறையாக இருக்கும். இந்த மாதிரியான டைவர்ஷன் இதெல்லாம் பண்ணி இதில் நமக்கு அநியாயம் என்னன்னே நமக்கு தெரியாமல் போயிடுது. ஸோ அநியாயம் வந்து அதான் சொல்கிறல, அநியாயம் பண்ணுறதுனால தான், அதுவும் அதோடைய உச்சகட்டத்தை அதை அடையிறதுனால தான் அல்லாவுடைய அந்த அசாபு வந்து அல்லாஹ் கொடுக்குறான். அதுவும் வார்னிங் பண்ணி தான் கொடுக்குறான். அறிவில்லாதவனுக்கு அல்லாஹ் தண்டனை கொடுக்கறதில்ல. சிம்பிளாக ஒன்று புரிஞ்சிங்க, அல்லாஹ் ஒருத்தனை தண்டிச்சுட்டானாலே அவன் அதுக்கு தகுதியானவன்னு புரிஞ்சிங்க. குறைஞ்சபட்சம் நமக்கு புரிஞ்ச வேண்டியது என்ன அப்படின்னா, அவங்கெல்லாம் என்ன பண்ணாங்கன்னு தெரியல கூட, ஏதோ பண்ண போய் தான் எல்லாம் இவனுக்கு கொடுத்துருக்குறான். அந்த அளவுக்காவது நம்ம வந்து புரிஞ்சு வச்சுக்கணும். ஸோ இது வந்து ஒரு பேசிக்கான ஒரு புரியல், சுன்னத்தான அல்லாஹ்வுடைய சுன்னத்து, தண்டனைக்கு அல்லாஹ் கொடுக்கக்கூடிய சுன்னத். இப்போ இந்த மல்ஹமானா என்ன, அந்த மல்ஹமால என்னென்ன நடக்குங்கிறது இன்ஷால்லா கொஞ்சம் நேரம் கழித்து ஒரு 5 நிமிஷம் பிரேக் விட்டு Allah